வணக்கம் நண்பர்களே, வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். காலை மணி 6 தான் இருக்கும். வீட்டிற்கும் வெளிகேட்டிற்கும் இடையே 300 அடி இடைவெளி இருக்கும். இவ்வளவு அதிகாலையில் ஒரு கூட்டம் அங்கே நின்று அவள் கணவன் பெயரை சொல்லி வாழ்க என்று கோஷம் போட்டு கொண்டிருந்தது. அமலாவின் கணவன் ஆதி இன்றுள்ள சினிமா கதாநாயகர்களில் முக்கியமானவர்களில் ஒருவன். இவர்களுக்கு திருமணமாகி 1 வாரம்தான் ஆகியிருந்தது. நேற்றுதான் முதலிரவு ஏற்பாடு செய்திருந்தார்கள். அமலாவிற்கு இந்த திருமணத்தில் அவ்வளவு விருப்பமில்லை. அவள் கனவு கண்டு எதிர்பார்த்த கணவன் வேறு. கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகாத ஒரு ஆண்மகன்தான் தனக்கு கணவனாக வர வேண்டும் என்று விரும்பினாள். ஏன், கடவுளிடம் கூட அதைத்தான் வேண்டினாள். ஆனால் நாம் விரும்பும் எதுவும் நமக்கு அவ்வளவு சுலபத்தில் கிடைத்துவிடுமா என்ன? அப்படி கிடைத்தால் நாம் தான் கடவுளை நினைப்போமா? தமிழகத்தின் தென்கோடியில் உள்ள தென்காசிக்கும் பக்கத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமம்தான் அமலா பிறந்த ஊர். அந்த கிராமத்திற்கும் வெளி உலகத்திற்கும் உள்ள ஒரே தொடர்பு ஒரு தமிழ் செய்தித்தாள்தான். அதை செய்தித்தாள் என்பதை விட ஒரு சினிமா பத்திரிகை என்றே கோரலாம். அவள் தந்தைக்கோ அல்லது தாய்க்கோ அந்த பத்திரிகை பிடிக்காது. ஆனால் அவள் தங்கைகள் அஞ்சனா காஞ்சனா இருவருக்குமே சினிமா மிகவும் பிடிக்கும். அதனால் சினிமா சம்பந்தப்பட்ட எல்லாமும் பிடிக்கும். அதில்தான் அமலா ஆதியின் லீலைகளை தெரிந்து கொண்டால் அவனை பார்க்காமலேயே அவன் மேல் வெறுப்பு வளர்ந்தது. இவள் மனநிலைதான் இப்படி என்றால் ஆதிக்கோ அமலா தன் மனைவி என்ற நினைப்பே இல்லை. யாரோ தன்னை பேட்டி எடுக்க வந்த ஒரு பெண் நிருபருடன் பேசுவது போலவே உரையாடினான். அமலா, எனக்கு உன்னிடம் பேசுவதற்கு ஒன்றுமில்லை. என்னிடம் நீ மனைவி என்ற எந்த உரிமையும் எதிர்பார்க்காதே. எனக்கு என் ரோசிதான் உலகம். உன்னிடம்தான் திருமணத்திற்கு முன்பே என் பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் விரிவாக கூறியிருந்தேன். மறுபடியும் எல்லாவற்றையும் பாடம் படிக்க முடியாது. நான் நாளை காலை 4 மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்க வேண்டும். அதனால் நான் தூங்க வேண்டும் என்றவன் இவள் பதிலை எதிர்பார்க்கவில்லை என்பது போல் திரும்பி படுத்து கொண்டான். அமலாவும் இந்த நிம்மதியான இரவைத்தான் விரும்பினாள். ஏதோ பெரிய ஆபத்திலிருந்து தப்பித்தாற்போல் உணர்ந்தாள். ஆதியின் தாயை நினைத்துதான் கொஞ்சம் பயந்தாள். சுலோச்சனா ஆதியின் அம்மாவை முதன்முறை பார்த்ததை நினைத்து கொண்டாள். அப்போது எம்ஃபில் முடித்து விடுமுறைக்காக அமலா ஹாஸ்டலிலிருந்து தன் வீட்டிற்கு வந்திருந்தாள். அஞ்சனாவும் மருத்துவ முதல்வரிடம் மதுரையில் படித்து கொண்டிருந்தால் காஞ்சனாவும் பள்ளியில் இறுதி வகுப்பு. அப்போதுதான் சுலோச்சனா ஒரு நாள் அவர்கள் வீட்டிற்கு வந்தார். அந்த அம்மாவின் நிலத்தை தான் குத்தகைக்கு பயிர் செய்து கொண்டிருந்தார் அமலாவின் தந்தை. ஆனால் சுலோச்சனா இதுவரை நிலத்தை பார்க்கவோ அல்லது குத்தகை பணம் வசூலிக்கவோ வந்து இவள் பார்த்ததில்லை. அமலாவின் தந்தையே சுலோச்சனா வீட்டிற்கு சென்று எல்லா வரவு செலவு கணக்குகளையும் காட்டிவிட்டு குத்தகை பணத்தையும் கொடுத்துவிட்டு வந்து விடுவார். சில நேரங்களில் அவர்கள் கணக்கு பிள்ளை வருவார். எப்போதாவது சுலோச்சனா வந்தாலும் நிலத்தை பார்த்துவிட்டு அப்படியே தன் காரில் திரும்பி விடுவாரே தவிர இவர்கள் வீட்டிற்கெல்லாம் வந்ததில்லை. அஞ்சு மிகவும் களைப்பாக இருந்ததால் சுலோச்சனா சிறிது நேரம் ஓய்வெடுத்து பின்னர் தன் பயணத்தை தொடர விரும்பினார். அமலாவின் தந்தையும் வற்புறுத்தவே இவர்கள் வீட்டிற்கு வந்தார். அப்போது அஞ்சனாவும் காஞ்சனாவும் ஒரே கத்தலும் கூச்சலுமாக பல்லாங்குழி விளையாடி கொண்டிருந்தனர். அமலா அருகில் அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் உள்ளே நுழைந்த சுலோச்சனா அமலாவை பார்த்து திகைத்து நின்றாள். இவள் என்ன தேவதையா? விண்ணிலிருந்து தவறி விழுந்த ஒரு புஷ்பமா? இவ்வளவு அழகான ஒரு பெண்ணா? அதுவும் இந்த கிராமத்தில் என்று சுலோச்சனா ஆச்சரியப்பட்டாள். இந்த அழகு புதையலை தன் வீட்டிற்கு அள்ளிச் செல்ல ஆசைப்பட்டாள். 3 பெண்களும் சுலோச்சனாவை பார்த்து மரியாதை நிமித்தம் எழுந்து நின்றன. சிறிது நேரம் பேசிவிட்டு சுலோச்சனா தன் களைப்பை மறந்து உற்சாகமாக தன் வீட்டிற்கு கிளம்பினார். அமலாவின் அம்மா கொடுத்த மோர் அவளுக்கு மேலும் உற்சாகம் கொடுத்தது. வாழ்க்கை 1-6 மாதம் எந்த ஒரு சலனும் இல்லாமல் ஓடிக்கொண்டிருந்தது. அமலா பட்டம் வாங்கி உள்ளூர் பள்ளியில் ஆசிரியையாகவும் பணியில் சேர்ந்து விட்டாள். திடீரென்று ஒரு நாள் சுலோச்சனா தன் PMW காரில் தன் மகன் ஆதியுடன் மேலும் ஆணும் பெண்ணுமாக 4 உறவினர்களுமாக வெற்றிலை பழம் பூத்தட்டுகளுடன் எந்தவித முன்னறிவிப்புமின்றி வந்து இறங்கினாள். அமலாவின் அம்மாவையும் அப்பாவையும் அழைத்து தான் கொண்டு வந்த பூவையும் பழங்களையும் தட்டில் அடுக்கி அவர்களிடம் கொடுத்தாள். அவள் வந்த காரணத்தையும் கூறினாள். அதை கேட்டு அமலாவின் பெற்றோர் திகைத்தன.
பல கோடிகளுக்கு சொந்தக்காரி, புகழின் உச்சியில் ஏறி கொண்டிருக்கும் ஒரு கதாநாயகனின் தாய், ஒரு மத்தியத்தர குடும்பத்தைச் சேர்ந்த பெண்ணை மருமகளாக பெண் கேட்டு வந்தது அமலாவின் பெற்றோருக்கு மிக சந்தோஷமும் ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் காஞ்சனாவும் அஞ்சனாவும் சந்தேகத்துடன் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். என்ன திகைத்து போய் நிற்கிறீர்கள் என்றாள் சுலோச்சனா. ஒன்றுமில்லை என்று இருவரும் மெதுவாக தலையாட்டினர். அவர்கள் முகத்தில் இருந்த தயக்கத்தை பார்த்த சுலோச்சனா அமலாவின் பெற்றோரை அழைத்து சென்று தனியாக பேசினார். சிறிது நேரத்தில் முக மலர்ச்சியுடன் உள்ளே நுழைந்தன அமலாவின் பெற்றோர். உள்ளே அவர்கள் வந்த பிறகு ஆதித்தன் அம்மாவிடம் ஏதோ பேசினான். மாப்பிள்ளை என்ன சொல்றார் என்றார் அமலாவின் தந்தை. ஒன்றுமில்லை, அமலாவிடம் ஆதி ஏதோ பேச வேண்டுமாம். இது சென்னை இல்லை, அதற்கெல்லாம் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் என்றேன். பரவாயில்ல, ஒருவரோடு ஒருவர் பேசி சந்தேகங்களை தீர்த்து கொள்ளட்டும், பேசுவதில் ஒன்றும் தவறில்லை என்றார் அமலாவின் தந்தை. அருகிலிருந்த ஒரு அறையில் இருவரும் தனித்து விடுபட்டனர். சிறிது நேரம் யோசித்தவன் நிதானமாக பேசலானான். மிஸ் அமலா, நான் சொல்வதை நன்றாக கேட்டுக்கொள். இந்த திருமணம் வேண்டாம், என்னை பிடிக்கவில்லை என்று கூறிவிடுங்கள் என்றான். ஏன் என்பது போல் வியப்புடன் நிமிர்ந்து அவனை பார்த்தாள். நான் இருக்கும் சினிமா தொழில் தொலைவிலிருந்து பார்ப்பதற்குத்தான் நன்றாக இருக்கும். என்னை பற்றிய பல அவதூறானவற்றை தினசரி செய்தித்தாள்களில் படித்திருப்பீர்கள், அவற்றில் பல உண்மையும் கூட. மேலும் நான் இப்போது கூட ரோசி என்னும் என்னுடன் நடிக்கும் பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்ள விரும்பினேன். ஆனால் என் அம்மாதான் ஒரே பிடிவாதமாக ஜாதி மதம் குலம் என்று காரணம் காட்டி மறுத்துவிட்டார். ஆனாலும் நான் என் காதலையோ காதலியையோ கைவிட மாட்டேன். உன் வாழ்க்கைதான் வீணாகும், அதனால் தான் சொன்னேன் என்று மூச்சு விடாமல் பேசினான். இதை அப்படியே உங்கள் அம்மாவிடம் சொல்லி திருமணத்தை நிறுத்த வேண்டியதுதானே என்றாள் அமலா. நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், அவர்கள் ஜாதி என்னும் மயக்கத்தில் சிக்கி தவிக்கிறார்கள். மேலும் உன் அழகில் என் அம்மா மயங்கிவிட்டார்கள். அவர்களை மேலும் வருத்தப்பட வைக்க விரும்பவில்லை, அதனால் தான் நான் உன்னிடம் கேட்டேன் என்றான் ஆதி. நல்ல வசதி மிக்க எல்லோரும் போற்றும் ஒரு ஆண் மகனாலேயே தன் அம்மாவை சமாதானப்படுத்த முடியவில்லை என்றால் மத்தியத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பெண்களில் மூத்தவளான நான் என்ன செய்ய முடியும்? நீங்கள் சொன்ன அதே விவரங்களைத்தான் என் தங்கைகளும் கேட்டனர். ஆனால் என் அப்பா என்ன சொன்னார் தெரியுமா என்றாள் அமலா. என்ன சொன்னார்கள்? ஆண் பிள்ளைகள் என்றால் அப்படி இப்படித்தான் இருப்பார்கள். அதிலும் இவர் கோடி கோடியாக சம்பாதிப்பவர், கல்யாணமானால் எல்லாம் சரியாகிவிடும் என்றார். திருமணத்தை ஏற்கனவே முடிவு செய்துவிட்டார்கள் என்று எனக்கு புரிந்துவிட்டது. இந்த நிலையில் நான் என்ன சொன்னாலும் எடுபடாது. அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை என்னால் மீற முடியாது. அதுவும் தவிர எதையும் மறைக்காமல் நீங்கள் மனம் திறந்து பேசியது எனக்கு மிகவும் பிடித்து விட்டது. வெரி சாரி, நான் போகிறேன் என்றவள் தலை குனிந்தவாறு அறையை விட்டு வெளியேறினாள். உடனடியாக நிச்சயதார்த்தம் முடிந்து திருமணம் முடிந்தது. திருமணத்திற்கான எல்லா செலவினங்களும் சுலோச்சனாவை பார்த்து கொண்டார். திருமணத்திற்கு வந்த உறவினர்களையும் நண்பர்களையும் சினிமா துறையைச் சார்ந்த பணக்காரர்களையும் பார்த்து அவர்கள் ஆடம்பரமான செலவுகளை பார்த்து அமலாவின் குடும்பத்தினர் உண்மையிலேயே பயந்து போய்விட்டன. இப்படித்தான் இருவேறு துருவங்கள் திருமணத்தால் ஒன்று சேர்ந்தன. எல்லாவற்றையும் யோசித்தவாறு மீண்டும் படுக்கை அறைக்குள் நுழைந்தாள் அமலா. சுவரில் மாட்டியிருந்த கடிகாரம் மணி 7 என காட்டியது. ஆதி எப்போது எழுந்து போனான் என்றே அவளுக்கு தெரியாது. படபடவென்று யாரோ கதவை தட்டவும் அமலா கதவை திறந்தாள். ஆதியின் தாய் சுலோச்சனாவும் சமையல்கார மாமியும் வெளியே கேலி புன்னகையுடன் நின்றிருந்தன. கல்யாண பெண்ணே, தூக்கம் தெளிந்ததா இல்லை இன்னும் தூங்க வேண்டுமா என்று கேலியாக சிரித்தவாறு கேட்டனர். அமலா வெகு நாட்கள் பழகியவள் போல் அவர்களிடம் சற்று நாணத்துடன் சிரித்து பேசினாள். படுக்கை அறையிலிருந்து அட்டாச் பாத்ரூமில் குளித்துவிட்டு கீழே சமையலறைக்கு சென்றாள். சமையல்கார மாமி நல்ல மனம் வீசும் ஃபில்டர் காஃபியை கொடுத்தாள். மாமி, இந்த காஃபியின் வாசம் மிக அருமையாக இருக்கிறது என்று கண்களை மூடி ரசித்தவாறு அமலா அந்த காஃபியை குடித்தாள். இந்த காஃபி கொட்டை ஊட்டியில் ஆதித்தம்பி எஸ்டேட்டில் விளைந்தது. அந்த எஸ்டேட்டில் வேலை பார்க்கும் தோட்டக்காரர் தோட்டக்கலையில் மிகவும் கெட்டிக்காரர், அதனால் அங்கிருந்து வரும் பழம் காய்கறிகள் எல்லாம் மிகவும் சுவையாக இருக்கும் என்றாள் மாமி. மாமி, உங்களுக்கு சமையலில் ஏதாவது உதவி செய்யட்டுமா என்றாள் அமலா. நான் செய்வதை நன்றாக சாப்பிட்டால் மட்டும் போதும் என்று சிரித்தாள் மாமி. அப்போது உள்ளே நுழைந்த சுலோச்சனா, அமலா நீ ஓய்வெடுத்து கொள்ள வேண்டியதுதானே, இங்கே சமையலறையில் என்ன செய்கிறாய்? மாமி எல்லா வேலைகளையும் பார்த்து கொள்வாள், நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கொள் என்றாள். அவள் சொல்வதை மறுக்க முடியாமல் அமலா தன் அறைக்குள் சென்றாள். என்ன செய்வதென்று தெரியாமல் அங்கே ஒரு அலமாரியில் கிடைத்த ஏதோ ஒரு பழைய நாவலை படித்தால் அப்படியே தூங்கிவிட்டிருந்தாள்.
ஆதி அந்த அறையின் கதவை திறந்து உள்ளே நுழைந்தபோதுதான் தூக்கம் கலைந்து எழுந்தாள். அறையில் மாட்டிருந்த சுவர்கடிகாரம் மணி 12 காட்டியது. ஆதி சிரித்தான். அமலாவோ அவன் தன்னை அந்த நிலையில் பார்த்து விட்டானே என கண்ணம் சுமந்து நின்றாள். தூங்குவது ஒன்றும் தப்பு இல்லை, அதற்கு போய் ஏன் வெட்கப்பட வேண்டும்? புன் சிரிப்புடன், அதில்லை, நீங்கள் எல்லோரும் வேலை செய்துவிட்டு களைப்பாக வரும்போது பட்ட பகலில் நான் மட்டும் தூங்குவது தவறுதான், வெரி சாரி என்றாள். கீழே இறங்கினாள். அடுத்த நாள் காலை 6 தூக்கத்திலிருந்து விழித்த அமலா நீண்ட பெருமூச்சுடன் பார்த்து சப்தம் செய்யாமல் குளித்துவிட்டு சுவாமிக்கு விளக்கு மேற்றிவிட்டு சமையலறையில் நுழைந்தாள். சமையல்கார மாமியும் அப்போதுதான் சமையலறையில் நுழைந்தாள். மாமி, இன்று காலை டிஃபனுக்கு என்ன செய்ய போகிறீர்கள்? நான் தான் செய்வேன். தோசையும் பூரிக்கிழங்கும் செய்யலாமா அமலா? எல்லாமே எண்ணெய் பலகாரமாக இருக்குமே. காலையில் இப்படி சாப்பிட்டால் ரொம்ப டல்லாக இருக்குமே மாமி. இட்லி இடியாப்பம் இல்லையா மாமி? நீ என்ன செய்தாலும் ஆதி தம்பி எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போய்விடுவார். பெரியம்மாவும் மகன் சாப்பிடாதால் எதுவும் சாப்பிடாமல் ஏதாவது ஒரு கஞ்சி காய்ச்சி சொல்லி குடிப்பார்கள், காய்ச்ச சொல்லி. அதனால்தான் நாமாவது வாய்க்கு ருசியாக சாப்பிடலாமே என்று சொன்னேன். அது எப்படி? வீட்டில் முக்கியமானவர்கள் சாப்பிடாமல் நாம் எப்படி சாப்பிட முடியும்? அவர்கள் ருசிக்கேற்றவாறு சமைக்க முயற்சிப்பதை பார்ப்போம் என்ற அமலா மேலும் தொடர்ந்து, மாமி, தினமும் நீங்கள்தானே சமைக்கிறீர்கள், இன்று நான் செய்கிறேன், நீங்கள் கொஞ்சம் ஓய்வெடுத்து கொள்ளுங்கள் என்றாள் அமலா. நான் இங்கு வேலை செய்வது உனக்கு பிடிக்கவில்லையா அமலா? நீ வேலை செய்ய நான் ரெஸ்ட் எடுத்தால் பெரியம்மா எனக்கு நிரந்தர ஓய்வு கொடுத்து விடுவார்கள், தேவையா எனக்கு என்றாள். பேசிக்கொண்டே அமலா ஊற வைத்த சன்னாவை வேக வைத்து சன்னா மசாலா தயாரித்து விட்டால் அவள் வேலை செய்யும் வேகத்தையும் லாவகத்தையும் பார்த்து மாமி ஆச்சரியப்பட்டு நின்றாள். குக்கரை வைத்து சாம்பாருக்கும் தயார் செய்தாள். அப்போது ஆதி தன் தாயார் சுலோச்சனாவுடன் மாமி என்று கூறிக்கொண்டே சமையலறை வாசலில் வந்து நின்றான். அமலாவை பார்த்து, அமலா, நீங்கள் என்ன செய்கிறாய் என்றான் ஆச்சரியத்துடன். அவள் ஒன்றும் பதில் சொல்லாமல் லேசாக சிரித்தாள். மாமியே சுமாராக தான் சமைப்பாள், உன்னுடன் பேசிக்கொண்டே உப்பு காரமெல்லாம் 2 போட்டுவிடப் போகிறாள் என்ற சுலோச்சனா கலகலவென்று சிரித்தாள். தன் மருமகளை ஆசையுடன் பார்த்து கொண்டு, நான் நன்றாக செய்தால் கூட நீங்கள் இப்படித்தான் குறை சொல்வீர்கள். ஆனால் இன்று சமையல் சின்னமாதா, என்னை ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். ஐயோ, இன்று டைரக்டர் ரமேஷ் காலை டிஃபனுக்கு வருவதாக ஃபோன் செய்தாரே, நான் வேண்டுமானால் நல்ல ஓட்டிலிருந்து வரவழைக்கட்டுமா என்றான் ஆதி பதற்றத்துடன். என்னை நம்புங்கள், நான் செய்யும் சமையல் நன்றாகவே இருக்கும். மேலும் வீட்டு சாப்பாடு உடம்பிற்கும் நல்லது. இன்னும் 1 எல்லாமே தயாராகிவிடும். அவளையே திகைப்புடன் பார்த்து கொண்டு வெளியேறினான் ஆதி. திருமணத்தை நிறுத்திவிடு என்றால், உங்கள் மனம் திறந்த பேச்சு எனக்கு பிடித்தது என்றால், முதலிரவு நடக்கவில்லை என்று கவலைப்படாமல் நிம்மதியாக பெருமூச்சு விட்டாள். இப்போதும் நமக்காக காலையிலிருந்து சிற்றுண்டி தயார் செய்கிறாள். இந்த பெண் ஒருவேளை நம்மை விரும்புகிறாளோ? பெண்களின் மனதை புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம் என்று நினைத்து கொண்டான். அமலாவின் சமையலை நம்பாமல் ஏதோ ஒரு 5-star ஹோட்டலிலிருந்து நூடுல்ஸ் பாஸ்தா என்று அறிவித்தான். அமலா டைரக்டர் ரமேஷ் வருவதற்குள் காலை உணவை தயாரித்து முடித்துவிட்டு மாமியின் உதவியுடன் வரிசையாக ஹாட் பேக்கெட்களை கொண்டு வந்து டைனிங் டேபிளில் அடுக்கினாள். ஹோட்டலில் ஆதி ஆர்டர் செய்த நூடுல்ஸ் பாஸ்தாவையும் வைத்தாள். சிறிது நேரத்தில் வேறு உடை மாற்றி தன்னையும் அழகாக்கி கொண்டாள். டைரக்டர் குறித்த நேரத்தில் பெரிய பரிசு பொருட்களுடன் வந்தார். சுலோச்சனா அம்மாவிற்கு அவரை நன்கு தெரியும் போல் இருக்கிறது. அமலாவை அவருக்கு அறிமுகம் செய்தால் அவரும் தான் கொண்டு வந்த பரிசு பொருளை ஆதியிடமும் அமலாவிடம் கொடுத்து பிரித்து பார்க்க சொன்னார். 1 உயரமுள்ள 2 அழகான வெள்ளி குத்துவிளக்குகள். அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு சிறிது நேரம் எல்லோரும் பேசி கொண்டிருந்தன. மாமி தோட்டத்திலிருந்து வாழை இலைகளை பறித்து சுத்தமாக கழுவி டைனிங் டேபிளில் வைத்தாள். எல்லாமே வீட்டிலேயே தயாரித்தது என்றார் சுலோச்சனா எச்சரிக்கையாக. புது கல்யாண பெண் செய்தது என்றால் அவளை விட எச்சரிக்கையாக மாமி. அமலா சிரித்து கொண்டாள். சிறிது நேரம் ஆடியில் ஆதி அறையில் டைரக்டரும் ஆதியும் புதுப்பட சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தின. பிறகு இருவரும் ஒரு முத்திரைத்தாள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. ஆளுக்கு ஒரு நகல் எடுத்து பத்திரப்படுத்தி கொண்டு கீழே இறங்கி வந்தன. என்ன, இப்போதாவது காலை டிஃபன் சாப்பிடலாமா? இன்னும் உங்கள் வேலை முடிந்ததா இல்லையா? எங்கள் வேலை சந்தோஷமாக முடிந்தது, வந்த வேலை வெற்றிகரமாக முடிந்தது. எவ்வளவு பெரிய வேலை சுலபமாக முடிந்துவிட்டது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது.
அமலா, நீ நிஜமாகவே ரொம்ப அதிர்ஷ்டக்காரிம்மா. வேலை முடிந்த பிறகு இப்போதுதான் பசி கபகபென்று எழுகிறது என்றவாறு டேபிளில் இருந்த ஒரு ஹாட் பேக்கை திறந்தவர் அதிலிருந்த பாஸ்தாவை பார்த்து முகத்தை சுழித்தார். ஏமாற்றத்தில் அவர் காட்டிய ரியாக்ஷனை பார்த்த சுலோச்சனாவும் அமலாவும் விழுந்து விருந்து சிரித்தனர். பொய் பேசினீர்கள் இல்லையா? அதான் நன்றாக அமர்ந்தீர்கள். நீங்கள் இருவரும் உட்காருங்கள், உங்களுக்கு பிடித்தமானதை பரிமாறுகிறோம் என்றால் அமலா சிரித்த வண்ணம். ஆதி கூட சந்தோஷமாக சிரித்தான். பாலை இலையில் லேசாக தண்ணீர் தெளித்தாள் அமலா. இலையை சாய்த்து தண்ணீரை உதறிவிட்டு மீண்டும் இலையை ஒழுங்காக வைத்தான் ஆதி. அமலா தன் அத்தையிடம் பரிமாறுவதற்கு அனுமதி பெற்று இருவர் இலையிலும் இனிப்பிற்காக ரவா கேசரி பரிமாறினாள். தூக்கலான நெய், வறுத்த முந்திரி திராட்சையும் ஏலக்காய் மணமும் எந்த கலரும் சேர்க்காமல் எல்லோரையும் கஞ்சிமிட்டி அழைத்தது. பிறகு இடியாப்பமும் சன்னாவும் இட்லியும் வெங்காய சட்னியும் பூசணிக்காய் சாம்பாரும் வைத்தாள். சுலோச்சனா அம்மா, உங்கள் வீட்டு சாப்பாடு ரொம்ப அட்டகாசம். இந்த சமையல் மாமி மாதிரியே ஒரு அம்மாவை எங்கள் வீட்டிற்கு அனுப்புங்களேன் என்றார் டைரக்டர் ரமேஷ். இந்த சமையல் அமலாவின் கைப்பக்குவம் என்றால் பெருமையுடன் சுலோச்சனா. மேலும் சிறிது நேரம் பொதுவான விஷயங்களை பேசிவிட்டு டைரக்டர் ரமேஷ் விடைபெற்று சென்றார். ஆதி அங்கேயே தயங்கி நின்றான். சாப்பிட உட்கார சுலோச்சனா, ஆதி ஏதாவது வேண்டுமா என்றார். அம்மா, இன்று விருந்து மிக நன்றாக இருந்தது, அதற்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றவன் அமலாவை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் என்றான். அமலா சிரித்தாள், ஒன்றும் பேசவில்லை. சுலோச்சனா கூட, நம் வீட்டில் செய்த எல்லா பலகாரமும் ரொம்ப அருமை, ஆனால் ஹோட்டலில் இருந்து தெரிவித்த பாஸ்தாவும் நூடுல்ஸையும் யாரும் தொடவில்லை என்றாள். மாமியோ, எல்லோரும் என் சமையல் ரொம்ப நன்றாக இருக்கிறது என்று புகழ்வார்கள், ஆனால் இன்று அமலாவின் சமையல் என் சமையலை விட நன்றாக இருந்தது என்றால் தன்னை விட்டு கொடுக்காமல். அது சரி, நீயே உன்னை புகழ்ந்து கொள் என்று சுலோச்சனா சொல்லி சிரிக்க ஆதியும் அவளோடு சேர்ந்து சிரித்தான். சுலோச்சனாவும் ஆதியும் ஒரு சமையற்கார மாமியிடம் தன் வீட்டு அங்கத்தினரை போலவே வேடிக்கையாக பேசுவதும் மாமியும் அதே போல் சிரித்து கொண்டு சந்தோஷமாக பேசுவதை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். டைனிங் டேபிளில் இருந்த பாத்திரங்களை எல்லாம் மாமி எழுந்து காலி செய்து கொண்டிருந்தாள். மாடியில் சென்று காய்ந்த துணிகளை எடுத்து மடிக்க வைக்க அமலா சென்றாள். ஆதி மாடியில் அவன் அறையில் ஒரு சூட்கேஸில் அவன் உடைகளை அடுக்கி கொண்டிருந்தான். அவளை பார்த்தவுடன் நட்பான ஒரு புன்னகையுடன் அருகில் வந்தான். அமலா, என்னை மன்னித்து விடு. நல்ல திறமையும் அறிவும் அழகுமுள்ள உன் வாழ்க்கையை திருமண பந்தத்தால் வீணாக்கி விட்டேன் என்றான். நீங்கள் மன்னிப்பு கேட்கும் அளவுக்கு எந்த தவறும் செய்யவில்லை. மேலும் ஒருவர் வாழ்க்கையை மற்றவர் அளிக்க முடியாது. நான் சந்தோஷமாகத்தான் இருக்கிறேன். நீங்கள் ஏதோ பேச வேண்டும் என்று வந்தீர்கள் போலிருக்கிறது. எந்த உறுத்தலும் இல்லாமல் தயக்கம் இல்லாமல் நீங்கள் கேட்க வேண்டியதை கேட்கலாம் என்றால் கம்பீரமாக. எந்த மனக்கஷ்டம் இல்லாமல் தானே சொல்கிறாய் என்றான் மீண்டும் சந்தேகத்துடன். உண்மையாக நிச்சயமாக என்றால் புன்சிரிப்புடன். அப்படியானால் நாம் கணவன் மனைவியாக இல்லாவிட்டாலும் நண்பர்களாக இருக்கலாம் இல்லையா? ஒய் நாட் அமலா? அமலா, என்னை டைரக்டர் ரமேஷ் 3 நாட்கள் ஏற்கேட்டில் சினிமா ஷூட்டிங்கிற்கு வர சொல்லியிருக்கிறார். புதிய படம், நல்ல கதை, ஆனால் எனக்கு தான் தயக்கமாக இருக்கிறது. நீங்கள் தைரியமாக போய் வாருங்கள், வீட்டை நானும் அம்மாவும் பார்த்து கொள்கிறோம் என்றாள் அமலா. வீட்டை யார் தூக்கி கொண்டு போய்விடப் போகிறார்கள்? வீட்டை பார்த்து கொள்ளத்தான் வாட்ச்மேன் தோட்டக்காரர் எல்லோரும் இருக்கிறார்கள். அம்மாவை நினைத்தால்தான் கவலையாக இருக்கிறது. அவர்களைத்தான் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும். அவர்களுக்குத்தான் டயபெட்டிஸ், இரத்த கொதிப்பெல்லாம் உண்டு. நேரத்திற்கு சாப்பிட மாட்டார்கள், ஒழுங்காக மாத்திரை போட மாட்டார்கள். வெளியூர் சென்றாலும் நாம் ஃபோன் செய்து ஞாபகப்படுத்த வேண்டும் என்றான் ஆதி. அம்மாவிற்காக கவலைப்படும் அவன் முகத்தை பார்த்து அமலா மனதில் இரக்கம் பொங்கியது. அவன் மேல் மதிப்பு சற்றே அதிகரித்தது. நீங்கள் கவலைப்படாதீர்கள், அம்மாவின் சாப்பாட்டையும் மருந்துகளையும் நேரம் தவறாமல் நான் தந்து விடுகிறேன். அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தை உங்களைப் போலவே நான் பார்த்து கொள்கிறேன். நீங்கள் தைரியமாக உங்கள் வேலையை பாருங்கள் என்றாள் அமலா. ஆதி தினமும் வேலை தவறாமல் அம்மாவிடம் என்ன சாப்பிட்டீர்கள், மருந்தெல்லாம் ஒழுங்காக சாப்பிட்டீர்களா என்று விசாரிப்பான். அம்மாவை மிகவும் மிஸ் செய்வதாக கூறினான். இடையில் அமலாவிற்கும் அவன் அம்மாவை கவனித்து கொள்வதற்காக நன்றி சொல்லுவான். 3 நாட்களுக்கு பிறகு ரமேஷ் காரில் வீடு திரும்பினான். மிகவும் களைப்பாக தெரிந்தான். வெளியூரில் ஷூட்டிங் என்று போனாலே இப்படித்தான் நேரத்திற்கு சாப்பிடாமல் நேரத்திற்கு தூங்காமல் இழைத்து வருவான். இதனால்தான் எனக்கு வெளியூரில் ஷூட்டிங்கே பிடிப்பதில்லை என்று சுலோச்சனா அழைத்து கொண்டாள். ஆதி வாய்கொள்ளாமல் சிரித்தான். அதெல்லாம் ஒன்றுமில்லை அமலா, அம்மா சொல்வதை நம்பாதே. கண்டபடி சாப்பிட்டு இன்று 3 நாளில் என் நடைதான் கூடியிருக்கிறது. ஒரு நாள் முழுவதும் எந்த தொந்தரவும் இல்லாமல் தூங்கினால் ஐ வில் பி ஆல்ரைட் என்றான்.
கணவனாக நினைத்திருந்த இத்தனை நாட்களிலும் வில்லனாக முறைத்தவன் நண்பன் என்று ஒத்துக்கொள்ளப்பட்டவுடன் ஹீரோ போல் அந்யோன்யமாக பேசுவது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. மனதிற்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. முதலில் நீங்கள் குளித்துவிட்டு ஏதாவது சாப்பிடுங்கள், சாப்பிட்ட பிறகு தூங்கினால்தான் தூக்கம் கூட நன்றாக வரும் என்றவள் பாத்ரூமில் அவன் டவலும் புது சோப்பும் எடுத்து வைத்தாள். ஹீட்டரையும் ஆன் செய்து விட்டாள். காலை 11 மணிக்கு பிரேக்ஃபாஸ்டுடன் இல்லாமல் லஞ்சும் இல்லாமல் சாப்பிட்டு படுத்தவன்தான். மாலை 6 மணிக்கு அவனாக தாளிட்ட கதவை திறந்து வெளியே வந்தான். அவனை பார்த்தவுடன் சுலோச்சனா மாமியிடம் டீ எடுத்து வர சொன்னாள். மாமி, நீங்கள் ஏன் டீ எடுத்து வருகிறீர்கள்? அமலா எங்கே? என்றான் ஆதி. அருகிலுள்ள பாரதியார் பார்க்கில் வாக்கிங் போயிருக்கிறார்கள், இன்னும் சிறிது நேரத்தில் வந்துவிடுவார்கள் என்றாள் மாமி. அம்மா வாக்கிங் போகிறார்களா என்ன? ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறதே என்றான் ஆதி. நீங்கள் என்ன தம்பி இதற்கே ஆச்சரியப்படுகிறீர்கள்? காலையில் 30 மணி நேரம் வீட்டை சுற்றியும் நடக்கிறார்கள் என்றாள் மாமி. பரவாயில்லையே, அம்மா தினம் இப்படி வாக் செய்தால் உடம்பிற்கு எந்த வியாதியும் வராது, நல்ல சுறுசுறுப்பாகி விடுவார்கள். அட, நீங்கள் வேற தம்பி, அம்மா தானே இவ்வளோ சுலபத்தில் வீட்டை விட்டு போவார்கள்? சின்ன மேடம் அமலா தான் அவர்களை ரொம்ப தொந்தரவு செய்து தினமும் காலையிலும் மாலையிலும் வாக்கிங் அழைத்து போகிறார்கள். சொல்வதை கேட்கும் வரை ரொம்ப தொணதுணத்து காரியம் சாய்த்து விடுகிறார் என்றாள். என்ன சொல்கிறீர்கள் மாமி? ஆமாம் ஆதி தம்பி, அந்த பெண் ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறது, சில சமயம் எரிச்சலாக கூட இருக்கிறது என்றாள் மாமி. புன்னகையுடன் அவள் சொல்வதை கேட்டவன், மாமி, என் மனைவியை பற்றி நீங்கள் என்னிடமே குறை கூறுவது தவறு, இனிமே அப்படி பேசாதீர்கள் என்றான் கண்டிப்புடன். நான் ஒன்றும் தவறாக கூறவில்லை, உண்மையைத்தான் சொல்கிறேன், அதற்கு என்மேல் ஏன் கோபப்படுகிறீர்கள் என்று சமாதானமாக கூறிவிட்டு உள்ளே சென்றாள். சிறிது நேரத்தில் சுலோச்சனாவும் அமலாவும் வீடு திரும்பினார். சுலோச்சனா மிகவும் களைப்பாக இருந்தால் அமலா அவளை ஹாலில் சோஃபாவில் உட்கார வைத்து ஏசி ஆன் செய்து முகத்தை துடைத்து விட்டாள். சுலோச்சனா கூச்சத்துடன் சிரித்தாள். என்ன அமலா இப்படியெல்லாம் உபசாரம் செய்கிறாயே? அமலா அவளுக்கு பதில் சொல்லாமல் சமையலறைக்கு சென்று ஒரு டம்ளரில் சில் என்று மோர் கொண்டு வந்து குடிக்க கொடுத்தாள். மறுநாள் காலை 7 மணிக்கு கிளம்ப வேண்டும் என்று ஆதி சுலோச்சனாவிடம் கூறி கொண்டிருந்தான். அவ்வளவு காலையில் இவன் என்ன சாப்பிட்டு போக முடியும் என்று தன் சந்தேகத்தை மாமியிடம் கேட்டால் அமலா. வெறும் பால் அல்லது காஃபி தான் என்றாள் மாமி. அடுத்த நாள் காலை ஆதி வெளியே போக ரெடியாகி கார் சாவியை ஒரு விரலில் சுழற்றியபடியே கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தான். அழகான ஒரு கண்ணாடி பவுலில் ஒரு கஞ்சி வைக்கப்பட்டிருந்தது. பவுலின் மூடியை திறந்து பார்த்தான். உள்ளே ஓட்ஸ் கஞ்சியும் அதில் ஸ்ட்ராபெரியும் திராட்சை பழங்களும் கொஞ்சம் ஆப்பிள் துண்டுகளும் மிதந்து கொண்டிருந்தன. பார்ப்பதற்கே மிகவும் அழகாக இருந்தது. நீங்கள் காலையில் சீக்கிரம் கிளம்புவதால் என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்வதென்று தெரியவில்லை, அதனால்தான் இந்த ஓட்ஸ் கஞ்சி தயாரித்தேன். பசியும் தாங்கும், ஹெவியாகவும் இருக்காது. நான் கொஞ்சமாக ஒரு சிறிய கிண்ணத்தில் ஊற்றி தருகிறேன் என்று கேட்டவாறு அருகில் வந்து நின்றாள் அமலா. பார்ப்பதற்கே இந்த கஞ்சி இவ்வளவு அழகாக இருக்கிறதே, அதனால் ருசியும் நன்றாகத்தான் இருக்கும். கொஞ்சம் சீக்கிரமே கொடு அமலா, எனக்கு நேரமாகிறது என்று காலில் கஞ்சியை கொட்டியவாறு பறந்தான். கொஞ்சம் குடிக்க வேண்டுமென்று நினைத்தவன் மொத்தத்தையும் குடித்துவிட்டு அமலாவை பார்த்து சிரித்தான். அது எப்படி அமலா, உன் கைப்பட்டால் ஓட்ஸ் கஞ்சி கூட இவ்வளவு ருசியாக இருக்கிறதே என்றவன் அவளை பார்த்து புருவங்களை உயர்த்தி விசில் அடித்தவாறே சென்றான். அவன் செயல்கள் அவளுக்கு புதுமையாக இருந்தன. காலையில் சீக்கிரம் கிளம்பியதால் அன்று ஆதி லஞ்ச் எடுத்து கொண்டு போகவில்லை. ஆனால் சுலோச்சனா ஃப்ரீசரில் வைத்திருந்த சிக்கன், மட்டன், மீன் ஆகியவற்றை எடுத்து வெளியே வைத்தாள். சிவகாசி மட்டன் பிரியாணி, சிக்கன் குருமா, மீன் வறுவல் செய்துவிடு. அவனை வீட்டை விட்டு போய் 3 நாட்கள் கழித்து நேற்று தான் வீட்டிற்கு வந்திருக்கிறான், அதனால் ருசியாக செய். தேவையானால் அமலாவை உதவி கூப்பிட்டு கொள் என்றாள். அமலாவிற்கு எப்போதும் விதவிதமான சமையல் செய்வது மிகவும் பிடிக்கும். அவளின் தங்கைகள் காஞ்சனார், அஞ்சனா இருவரும் அடிக்கடி அவளை விடுமுறையில் ஏதாவது புதிதாக சாத வகைகளோ அல்லது இனிப்பு காரம் ஏதாவது செய்து தர சொல்வார்கள். அம்மாவிடம் அவர்கள் பாச்சா பழிக்காது. அம்மா எப்போதும் முறுக்கு தட்டையும் செய்து ஒரு எவர் செல்வர் டப்பாவில் செய்து வைத்து விடுவாள். பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் அதைத்தான் சாப்பிட வேண்டும். அதனால் அமலாவை தொந்தரவு செய்து அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றி கொள்வார்கள். அந்த பழக்கத்தால் இன்று சுலோச்சனாவின் விருப்பத்தை நிறைவேற்றுவது அமலாவிற்கு ஒன்றும் கடினமாக இல்லை. சுலோச்சனா கூறிய பிரியாணி உட்பட எல்லாவற்றையும் பார்த்தாலே வாயில் எச்சில் ஊறும்படி, சுவைத்தால் மீண்டும் சாப்பிட தூண்டும்படியும் இருந்தது.
எல்லாமே காரமாக இருப்பதால் வயிறு எடுக்கும் என்று கொஞ்சம் குலோப் ஜாமுனும் சர்க்கரை பாகில் நீச்சல் அடிக்க தனியாக ஒரு எவர்செல்வர் டப்பாவில் பேக் செய்து வைத்தாள். எல்லாவற்றையும் ருசித்து பார்த்த சுலோச்சனா திருப்தியோடு சிரித்தாள். அதோடு நிற்காமல் இரண்டு குலோப் ஜாமுன்களை ருசித்து பார்த்து கொண்டு குற்ற உணர்வுடன் அமலாவை பார்த்து அசடு வழியே சிரித்தாள். சாப்பிடுங்கள் அத்தை, இன்று கொஞ்ச நேரம் கூடுதல் நேரம் வாக்கிங் போனால் போதும் என்றாள் அமலா சிரித்து கொண்டே. அன்று மாலை 6 மணிக்கு அதி ஒரு புதிய காரில் வந்து இறங்கினான். அவனுடன் மிக அழகாக ஊர்பட்ட அலங்காரமும் நகைகளுமாக ஒட்டி உரசியபடி மகாராணி போல் தலை நிமிர்ந்து வந்தாள் ஒரு பெண். அவள்தான் அந்த சினிமா ஹீரோயின் ரோசி என்று கிசுகிசுத்தாள் மாமி. அவள் முகத்தில் தெரிந்த வெறுப்பும் கோபமும் அமலாவிற்கு திகைப்பாக இருந்தது. உங்களுக்கு அவர்களை பிடிக்காத மாமி என்றாள் அமலா. அவளோடு பழகினால் யாருக்கும் அவளை பிடிக்காது, ஆதி தம்பியை தவிர. படியேறி வந்த அவர்களை பார்த்த சுலோச்சனா வேகமாக மாடியில் உள்ள தன் அறைக்கு சென்று விட்டாள். மாமியோ சமையல் அறைக்குள் நுழைந்து விட்டாள். அமலா என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நிற்கும்போது ஆதி அருகில் வந்து, அமலா மீட் மை டியர் ரோசி என்று அறிமுகப்படுத்தினான். அமலாவை என் அம்மாவின் பிரியமான அமலா என்றான். இருவரையும் சேர்த்து பார்த்த ஆதி அமலாவிற்கு முன்னால் ரோசி காகித பூ போல் என்று எண்ணினான். அவன் மன ஓட்டம் அவனுக்கே திகைப்பாக இருந்தது. ரோசி முகமலர அமலாவை பார்த்து சிரித்தாள். அமலாவும் சிரித்து கொண்டு வணக்கம் தெரிவித்து அவள் கண்களை நேருக்கு நேர் பார்த்தவள் திடுக்கிட்டாள். புலியின் கண்களைப் போல் உக்கிரத்துடன் மிரட்டின. அமலாவின் உடம்பு ஒரு முறை பயத்தில் சிலித்தது. ரோசி டக் டக் என்று தன் பார்வையை மாற்றிக்கொண்டாள். இப்படியும் ஒரு பார்வையா என்று அதிர்ந்தாள் அமலா. அதே வேகத்தோடு மாறி அவள் பார்வையும் நினைத்து வியந்தாள். வாருங்கள் என்றால் அமலா தன் உணர்ச்சிகளை மறைத்து கொண்டு, அமலா நீ அனுப்பிய பிரியாணி முதல் குலோப் ஜாமுன் வரை மிச்சம் வைக்காமல் எல்லாவற்றையும் ரோசியே சாப்பிட்டு விட்டாள். இவ்வளவு நன்றாக சமைத்த சமையல்காரியை என் வீட்டிற்கு அனுப்பிவிடுங்கள் என்கிறாள் என்றவன் இரு கைகளையும் கொட்டி கலகலவென்று சிரித்தான். அமலா புன்னகை செய்தாள். ஆதி ரோசியுடன் புன்னகை செய்தான். மிகுந்த சந்தோஷத்துடன் இருப்பது போல் அமலா உணர்ந்தாள். பாவம் என்று ஆதியை நினைத்து மனம் பரிதாபப்பட்டது. சமையல்கார மாமி தனியாக செய்யவில்லை, நாங்கள் சேர்ந்துதான் செய்தோம் என்றாள் அமலா. நானும் அதைத்தான் சொன்னேன், அமலா கைப்பக்குவத்தில் தான் சாப்பாடு இவ்வளவு ருசியாக இருக்கும் என்றான் ஆதி. அப்படியா, அப்படியானால் அந்த கைகளுக்கு பரிசு கொடுத்து விட வேண்டியதுதான் என்று ஸ்டைலாக நெளிந்து கொண்டு கூறினாள். ஒரு நிமிடம் என்ற அமலா மான்குட்டியை போல் துள்ளி கொண்டு போய் சுலோச்சனாவை அழைத்து வந்தாள். எந்த உணர்ச்சியும் காட்டாமல் அமலாவை பின்தொடர்ந்து வந்த சுலோச்சனா முன்னால் வந்தாள். சுலோச்சனாவை பார்த்தவுடன் ரோசியின் முகம் சுருங்கியது. வா ரோசி, எப்படி இருக்கிறாய் என்று கேட்டுவிட்டு ஆதியின் அருகில் அமர்ந்து கொண்டாள் சுலோச்சனா. அமலாவையும் உட்கார சொன்னாள். அவள் உத்தரவுப்படி எல்லோரும் ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்தாள் மாமி. அம்மா அமலாவை பார்த்து வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு அப்படியே ஒரு பரிசு பொருளும் கொடுத்துட்டு போகலான்னு வந்திருக்கிறாள் ரோசி என்றான் ஆதி. ஓ கல்யாண பரிசா என்றாள் சுலோச்சனா. கல்யாண பரிசு இல்லை, இன்று ஆதிக்கு வந்த சாப்பாட்டை நான் சாப்பிட்டேன், மிக அருமையாக இருந்தது. அதற்கு ஒரு பாராட்டை தெரிவித்துவிட்டு சமையல் செய்த கைகளுக்கு வளையல்கள் பரிசு தரலாம் என்று வாங்கி வந்தேன் என்று கூறிய ரோசி தான் கொண்டு வந்த பரிசு பொருளை சுலோச்சனாவிடம் கொடுத்தாள். சுலோச்சனா அதை பிரிக்காமல் அப்படியே அமலாவிடம் கொடுத்தாள். அமலா அதை பிரித்தாள். உள்ளே ஒரு ஜோடிக்கள் வளையல்கள் பளபளத்தன. வெள்ளைக்கற்களும் சிவப்பு பச்சை கற்களுமாக ஒளியை வாரி இறைத்தன. மிக அழகாக இருந்தது. சாதாரண சமையலுக்கு இவ்வளவு காஸ்ட்லியான பரிசா? டூ மச் என்றாள் அமலா. கல்யாண பரிசும் என்றுதான் வைத்து கொள்ளுங்களேன் என்றாள் ரோசி. கல்யாண பரிசு என்றால் மணமகனுக்கு பரிசு இல்லையா என்றான் ஆதி. குறும்பாக அவளை பார்த்து சிரித்தபடி, மணமகனுக்கு பரிசாக நான் என்னையே கொடுத்திருக்கிறேன் என்றாள் வில்லங்கமாக. சுலோச்சனாவின் முகம் அவள் பதிலால் அவமானத்தில் சிறந்தது. ஆதி கூட இந்த பதிலை எதிர்பார்க்கவில்லை. என்ன உளறுகிறாய் என்றான் கோபமாக. நான் ஒன்றும் உளரவில்லை, என் மனதை நான் உன்னிடம் பறிகொடுக்கவில்லையா? உன் அம்மாவிற்கு கூட என் மனம் நன்கு தெரியும், ஆனால் அம்மாவிற்கு தான் என்னை ஏற்க மனமில்லை என்றாள் மனக்கசப்புடன். இந்த விகல்பமான பேச்சை மேலும் வளர்க்க விரும்பாத அமலா, அம்மா இரவு சாப்பாட்டிற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாள். ரோசி, இன்று இரவு நீயும் இங்கே சாப்பிடேன் என்றான் ஆதி. இல்லை ஆதி, நான் வீட்டில் போய் சாப்பிட்டு கொள்கிறேன். கடைசியில் நான் சொல்ல வந்ததை மறந்துவிட்டேன். அம்மா நீங்கள்
அமலாவையும் ஆதியையும் அழைத்து கொண்டு நாளை மாலை எங்கள் வீட்டிற்கு வர வேண்டும். திருமண தம்பதிகளுக்கு ஒரு சின்ன ட்ரீட் என்றாள் ரோசி. அடுத்த நாள் மாலை ஆதி தன் மனைவி அமலாவை மட்டும் ரோசியின் வீட்டிற்கு அழைத்து சென்றாள். சுலோச்சனா ஏதோ காரணம் சொல்லி மறுத்துவிட்டாள். ரோசியின் வீட்டை பார்த்து அமலா மலைத்து நின்று விட்டாள். ஆதி அவளை விட பெரிய ஹீரோ. அவளை விட அதிக வருடங்கள் இந்த சினிமா உலகத்தை நினைத்திருப்பவன். ஆனால் அவன் வீட்டை அப்படியே தூக்கி இவள் வீட்டில் ஒரு ஓரத்தில் வைத்து விடலாம் போல் இருந்தது. ஆனால் அமலா தன் உணர்ச்சிகளை வெளிக்காட்டவில்லை. வீட்டிற்குள் நுழையும் போதே ஓரமாக இருந்த ஷூராக்கில் செருப்புகளும் ஷூக்களும் நிரம்பி வழிந்தன. அதில்லாமல் வெளியில் வேறு இறைந்து கிடந்தன. வீட்டில் நிறைய விருந்தினர்கள் போல் இருக்கிறது என்றாள் அமலா. அதெல்லாம் இல்லை, இறைஞ்சு கிடக்கும் காலனிகளை வைத்து சொல்கிறாயா? இதெல்லாம் அவளுடையதே. அவளே ஒரு ஆடம்பர பிரியை. அவள் தொழிலும் அப்படி என்று சொல்லி சிரித்தவாறு உள்ளே சென்றான். அமலாவும் அவனை பின்தொடர்ந்தாள். மிக ஆடம்பரமான வீடு, ஆடம்பரமான இன்டீரியர் டெக்கரேஷன். சாதாரண பங்களா போல் இல்லை, ஒரு அழகான அரண்மனை போல் ஜொலித்தது. ஒரு வேலைக்காரி இவர்களை வரவேற்று உட்காரச் சொன்னாள். உள்ளே போய் இருவருக்கும் ஆரஞ்சு பழச்சாறு கொண்டு வந்து வைத்தாள். அம்மா மேலே யாருடனோ ஃபோனில் பேசி கொண்டிருக்கிறார்கள், சிறிது நேரத்தில் வந்து விடுவதாக கூறினார்கள் என்றாள். அரை மணி நேரம் கழித்து மிக குறைந்த உடையில் மிக ஸ்டைலாக இறங்கி வந்தாள். அவள் நடை உடைகளை பார்த்த அமலா வெட்கி தலை குனிந்தாள். ரோசி அரை மணி நேரம் காக்க வைத்ததே அமலாவிற்கு பிடிக்கவில்லை. ஆனாலும் தன் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தவில்லை. டின்னரும் ரொம்ப காஸ்ட்லியான உணவுதான். எந்த ரெஸ்டாரண்ட்டிருந்து வரவழைத்தாலோ தெரியவில்லை. ஒரே வெண்ணையும் சீஸுமாக இருந்ததே தவிர ஒரு மண்ணாங்கட்டி ருசியும் இல்லை. ஆனால் ரோசி ஆதியிடம் ஒரேடியாக வழிந்ததும் அவனை தொட்டு தொட்டு பேசியதும் நினைக்கும் போதெல்லாம் நட்பு என்ற பெயரில் அவனை அணைத்து கொண்டதும் அமலாவிற்கு எரிச்சலை கொடுத்தது. உடலாலோ மனதாலோ அவன் தன்னையோ தான் அவனையோ கணவன் மனைவியாக நினைக்கவில்லை. யார் யாரோடோ எப்படி பழகினால் நமக்கென்ன என்று நினைத்தாலும் மனம் மீண்டும் மீண்டும் அவர்களையே நினைத்தது. நெஞ்சில் சுருக்கென்று முள் தைத்தது போல் வலித்தது. இரவு வீடு திரும்ப வெகுநேரம் ஆகிவிட்டது. சுலோச்சனா ஊஞ்சலில் உட்கார்ந்திருந்தால் மாமி ஏதோ தமிழ் பேப்பர் படித்து காட்டி சிரித்து கொண்டிருந்தாள். இரவு வெகுநேரம் கழித்து வீடு திரும்பியதற்கு சுலோச்சனா கோபித்து கொள்வாளோ என்று அமலா பயந்தாள். ஆனால் ஒன்றும் சொல்லவில்லை. புன்னகையுடன் வரவேற்றாள். சிறிது நேரம் பேசிவிட்டு எல்லோரும் உறங்கச் சென்றனர். ஆனால் புரண்டு புரண்டு படுத்தும் அமலாவிற்கு மட்டும் தூக்கம் வரவில்லை. ரோசியின் அசிங்கமான நடத்தை மட்டும் அமலாவின் தூக்கத்தை கெடுக்கவில்லை. அவர்களுடைய உண்மையான காதலையும் தான் அழித்து விட்டோமோ என்ற குற்ற உணர்ச்சியும் தான் அவளை தூங்க விடாமல் செய்தது. வெகுநேரம் தூங்காததால் காலை 6 மணிக்கு எழுந்தும் அமலாவிற்கு கண்கள் எரிந்தன. கொஞ்சம் களைப்பாக இருந்தது. குளித்த பின் களைப்பு போய்விட்டது. சமையல் அறைக்குள் சென்றால் மாமியும் அப்போதுதான் உள்ளே நுழைந்தாள். நீ ரொம்ப மோசம் அமலா, உன்னால் தான் நானும் இவ்வளவு சீக்கிரம் எழுந்து கொள்ள வேண்டியிருக்கிறது என்று மாமி குற்றம் சாட்டினாள். அமலா புன்னகை செய்தாள். ஏதாவது கேட்டால் சிரித்து மழுப்பிவிடு என்று மாமி கோபித்து கொண்டாள். என்ன மாமி, நீங்கள் ஒன்றுமே கேட்காமல் என்மேல் கோபித்து கொள்கிறீர்களே என்றாள் அமலா. ரோசி விருந்தில் என்ன ஐட்டங்கள் வைத்தாள், அவளிடமும் ஆதியிடமும் எப்படி நடந்து கொண்டாள் என்று மாறி மாறி கேட்டு கொண்டிருந்தாள். ஆனால் சுலோச்சனா ஒன்றும் பெரியதாக ஆர்வம் காட்டவில்லை. அவளுக்கு ரோசியின் குணமும் நடத்தையும் நன்கு தெரியுமாததால் மாமியை கண்டித்தாள். அன்று அமலா தன் வேலைகளை முடித்துவிட்டு தன் அறையில் ஏதோ யோசித்தவாறு அமர்ந்திருந்தாள். அமலா, பலமான யோசனையா, நான் ஏதோ தொந்தரவு செய்து விட்டேனா என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தான் ஆதி. நண்பர்கள் என்று முடிவு செய்த பின்னர் ஆதி அமலாவுடன் உண்மையான நண்பனை போல் பழகினான். எந்த விஷயமானாலும் சகஜமாக கலந்து ஆலோசித்தான். யோசனை ஒன்றுமில்லை, ஒருவித குற்ற உணர்ச்சி என்றாள். ஆதி அவளை ஆச்சரியத்துடன் என்ன என்பது போல் பார்த்தான். அழகான ஒரு காதல் கவிதையை சிதைத்து விட்டேனோ என்று ஒரு கலக்கம். விடுகதை போடாமல் புரியும்படி சொன்னால் நன்றாக இருக்கும் என்றான் ஆதி. நீங்கள் என்னை பெண் பார்க்க வரும்பொழுது இந்த திருமணத்தில் விருப்பமில்லை என்று சொல்லிவிடுங்கள் என்று சொன்னீர்கள். நீங்கள் சொல்லியபடியே செய்திருந்தால் நீங்களும் ரோசியும் இப்போது சந்தோஷமான தம்பதிகளாக இருந்திருப்பீர்கள் இல்லையா? நான் உங்கள் சந்தோஷத்தை அநியாயமாக கெடுத்து விட்டேன் என்றால் உண்மையான வருத்தத்துடன். நான் என் சந்தோஷத்திற்காக ஒரு பெண்ணை விரும்பினேன். ஆனால் என் அம்மா குடும்ப கௌரவத்திற்காக ஒரு மருமகள் வேண்டும் என்று விரும்பினார்கள். என் விருப்பத்தை விட என் அம்மாவின் ஆசையை நிறைவேற்றுவது என் கடமை அல்லவா? அதனால் நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் என்றான். ஆதி மனதிற்குள், நீ ரோசியை பார்த்து பொறாமைப்படுவாய், அவள் வேண்டுமென்றே என்னுடன் பொறாமைப்படும்படி நெருக்கமாக பழகுவதை பார்த்து கோபப்படுவாய் என்று நினைத்தேன். ஆனால் நீ எங்கள் சந்தோஷம் தொலைத்து விட்டதே என்று
வருத்தப்படுகிறாய், அவ்வளவு நல்லவளா நீ என்று ஆச்சரியப்பட்டான். அந்த நேரத்தில் ஆதிக்கு ஒரு ஃபோன். அவன் ஃபோனை எடுத்துக்கொண்டு அந்த அறையின் பால்கனிக்கு போய் பேசி கொண்டிருந்தான். வழக்கமாக ஃபோனில் வெகு நேரம் பேச மாட்டான், ஆனால் அன்று ஏனோ வெகு நேரம் பேசி கொண்டிருந்தான். முகம் சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அவன் அமலாவிடம் ஒன்றும் சொல்லவில்லை, அமைதியாக கீழே இறங்கிவிட்டான். அவன் பின்னால் தொடர்ந்து வந்தாள் அமலா. சுலோச்சனா முகம் சரியாக இல்லை, கவலையுடன் முன்னும் பின்னுமாக நடந்து கொண்டிருந்தாள். அம்மா, ஏன் உங்கள் முகம் ஒரு மாதிரி கவலையாக இருக்கிறது என்றான் ஆதி. உன் சித்தி மல்லிதான் ஃபோன் செய்தாள். ராதாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கிறார்களாம், மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கலாம். உன் சித்தி ஃபோனில் ஒரே அழுகை. மல்லி சித்தியின் பெரிய பெண் ராதா, சுலோச்சனாவின் தங்கை மகள், எல்லோருக்கும் மிகவும் செல்லம், பேரழகி. பெற்றோர் பார்த்த பையனை பிடிக்காமல் காதல் திருமணம் செய்து கொண்டாள். என்ன உடம்புக்கு, வழக்கம் போல் அவள் கணவன் அடித்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டானா? அவன் என்ன செய்தான் என்று தெரியவில்லை. இவள் ஏதோ ஒரு லெட்டர் எழுதி வைத்து விட்டு என்னவோ மருந்து சாப்பிட்டு இருக்கிறாள் என்றாள் சுலோச்சனா. ஆதி, நீயும் அமலாவும் உன் சித்தியுடன் போயிருந்து கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா? அம்மா, நான் இப்போதே கிளம்புகிறேன். அமலா, நீயும் வருகிறாயா? நாம் வருவதற்கு ஒரு வாரமாகுமே, அம்மாவால் அத்தனை நாட்கள் நீ இல்லாமல் இருக்க முடியுமா என்றான் ஆதி. அம்மாவை நான் பார்த்து கொள்கிறேன், நீங்கள் போய் வாருங்கள் என்றாள் மாமி. அடுத்த நாள் காலை 7 மணிக்கு ஆதி காரில் அமலாவுடன் கிளம்பினான். போகும் வழியில் மல்லி சித்தியை பற்றி பேசி கொண்டு வந்தான். சித்தியின் ஊர் கும்பகோணம். சித்தப்பா பெரிய லாயர், ஒரே பெண் ராதா, எம்ஏ ஆங்கில இலக்கியம், ஒரே பையன் ரவி, அமெரிக்காவில் உள்ள பல்கலைக்கழகத்தில் MS முதல்வரிடம் உதவித்தொகையுடன் படித்து வருகிறான். ராதா பேரழகி, ஆனால் வெள்ளை உள்ளம். மனிதர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதைத்தான் பேசுவார்கள், என்ன பேசுகிறார்களோ அதைத்தான் செய்வார்கள் என்று நம்புவாள். ஒரு மனிதனுக்கு பல முகங்கள் என்று இருக்கும் என்று அவளுக்கு தெரியாது. அதனால் நம்பக்கூடாதவனை நம்பி தன் வாழ்க்கையை தொலைத்து விட்டாள். மாப்பிள்ளைதான் ஒழுங்கு இல்லை என்றால் அவன் குடும்பம் மொத்தமும் பணத்திற்கு அழைப்பவர்கள்தான். எப்போதும் அடியும் உதயும்தான், இப்போது ஏதோ கஷ்டத்தில் தற்கொலை முயற்சி செய்திருக்கிறாள் என்று கூறி பெருமூச்சு விட்டாள். அமல் அவனுக்கு ஆறுதல் சொல்வது போல் அவன் தோளை லேசாக தொட்டாள். ஆதி அவளை திரும்பி பார்த்து லேசாக புன்னகை செய்தான். அவனுக்கு தண்ணீர் பாட்டிலை திறந்து கொடுத்து தண்ணீர் குடிக்க வைத்தாள். மல்லி வீடும் வந்துவிட்டது. அமலாவிற்கு மல்லியை பார்த்ததும் மிகவும் பிடித்து விட்டது. மல்லிக்குதான் மற்றொரு ராதா என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள். சுலோச்சனாவின் சாயல் மல்லியிடம் நிறையவே இருந்தது. சுலோச்சனா அரசி மாதிரி ஒரு கம்பீரத்துடன் கணவரை இழந்தும் தைரியமாக நிற்கிறாள். ஆனால் மல்லி தலைந்து கொஞ்சம் அஞ்சி அடுத்தவர்களை சார்ந்தே நிற்பவள். ஆனால் எல்லாவற்றையும் மீடு செய்யும் சித்தப்பா, குடும்பத்தை தாங்கி பிடிக்கும் ஒரு அருமையான கணவர், அன்பான தந்தை. அந்த இருவருடைய குணத்தால் அமலாவிற்கு அந்த வீடு அவள் தாய் வீடு போல் தோன்றியது. வெகு தூரம் பயணம் செய்து வந்ததால் ஆதியையும் அமலாவையும் ஓய்வெடுக்க சொன்னார் சித்தப்பா. ஆனால் நாங்கள் ஓய்வெடுப்பதற்கு வரவில்லை, ராதாவை சந்திக்க நாங்களும் வருகிறோம் என்றான் ஆதி. மல்லி இருவரையும் அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்றாள். ராதாவை பார்த்தவுடன் அமலாவிற்கு மிக வருத்தமாக இருந்தது. தகாத இடத்தில் தவறி விழுந்த மனம் எப்படி சுக்குநூறாக உடைந்துவிடும் என்று காட்டுவது போல் இருந்தது. ராதாவை பார்க்கும் பொழுது 2 நாட்களில் ராதாவை டிஸ்சார்ஜ் செய்துவிட்டார்கள். அந்த 2 நாட்களும் அமலா அவளுடனே மருத்துவமனையில் தங்கிவிட்டாள். ராதாவின் உடல்நலம் பற்றி சுலோச்சனாவிற்கு அடிக்கடி தெரியப்படுத்தி கொண்டிருந்தார்கள். டைரக்டர் ரமேஷ் ஆதியை உடனே கிளம்பி சென்னைக்கு வர சொன்னார். அன்றிரவே சென்னையிலிருந்து ஷூட்டிங்கிற்காக அலாஸ்கா போக வேண்டும், மிகவும் அவசரம் என்று அவசரப்படுத்தினார். ஆதி தன் சித்திக்கு துணையாக அமலாவை ஒரு வாரம் இங்கேயே தங்க முடியுமா என்று அமலாவிடம் கேட்டான். அம்மாவிடம் சொல்லிவிடுங்கள், ஒரு வாரத்தில் நான் திரும்பி விடுவேன். சித்தியின் அனுமதியுடன் ராதாவையும் அழைத்து வர ஆசைப்படுகின்றேன். அவளுக்கு அமைதிதான் இப்போது தேவை. அவளை அழைத்து வர உங்கள் அனுமதியும் அம்மாவின் அனுமதியும் எனக்கு வேண்டும் என்றாள் அமலா. ராதாவை நம் வீட்டிற்கு அழைத்து வர எங்கள் அனுமதி வேண்டாம், அவள் என் அம்மாவின் செல்லப்பெண், என் அன்பு தங்கை என்றான் ஆதி உணர்ச்சி பூர்வமாக. உங்கள் இருவரையும் பார்த்தால் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்கள் இருவரும் என்ன, மாமியார் மருமகளா, இல்லை அம்மாவும் மகளுமா என்றாள் ராதா. சுலோச்சனாவும் அமலாவும் புன்னகைத்து கொண்டன. ரொம்ப ஆச்சரியப்படாத ராதா. அம்மா, அந்த சந்தேகம் உங்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் உண்டு என்றாள் மாமி. அமலாவின் அன்றாட வேலைகளை கவனித்து வந்தாள் ராதா. ஆனால் அவளுக்கு மிக ஆச்சரியமான விஷயம், மகாராணி போல் சுகமாக வாழ வேண்டிய அமலா ஏன் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டுக்கொண்டு ஓய்வில்லாமல் ஏதாவது செய்து கொண்டிருக்கிறாள் என்பதை ஏதோ வருத்தத்தையோ அல்லது ஏமாற்றத்தையோ மறப்பதற்குத்தான் அவ்வாறு செய்கிறாள் என்றும் புரிந்து கொண்டாள்.
மேலும் சில நேரங்களில் தீவிரமாக எனவோ எழுதி கொண்டிருப்பாள். எந்த மனக்கஷ்டமும் இல்லாமல்தான் அமலா வாழ்கிறாள் என்று புரிந்து கொண்டாலும் சந்தோஷமாக இல்லை என்று மட்டும் புரிந்து கொண்டாள். ஆனால் இதை யாரிடம் கேட்டு தெரிந்து கொள்வது? அதையிடம் கேட்க தயக்கமாக இருந்தது. பெரியம்மா சுலோச்சனாவிடம் கேட்கலாம் என்றால் அதனால் அமலாவின் தனிப்பட்ட வாழ்க்கை பாதிக்கப்பட்டால் என்ன செய்வது? சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழுவதே மேல். அதனால் நேரடியாக அமலாவிடமே அவள் வாழ்க்கையை பற்றி விசாரிக்கலாம் என்று முடிவு செய்தாள். மாலை நேர நடப்பேச்சின் போது ராதா நாசுக்காக அமலாவின் மன வாழ்க்கையை பற்றி விசாரித்தாள். ராதா அவளிடம் காட்டும் அன்பு, அவளிடம் காட்டும் அக்கறை, இதெல்லாம் அமலாவை மனம் திறந்து பேச வைத்தது. தான் கற்பனையில் கண்ட லட்சிய வாழ்க்கை வேறு, நிஜத்தில் அமைந்த வாழ்க்கை வேறு. ஆனால் இந்த வாழ்க்கையும் நன்றாகத்தான் இருக்கிறது, இதைத்தான் ரசிப்பதாக கூறினாள். ஆனால் ரோசியுடன் ஆதியின் காதல் தன்னால் முறிந்தது, வருத்தமாக இருக்கிறது என்றாள். ராதா அவள் கைகளை பிடித்து சந்தோஷமாக குலுக்கினாள். அண்ணி, பெரியம்மா அவர்கள் வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய நல்ல காரியம் உங்கள் திருமணம்தான். எனக்கும் அந்த ரோசியை தெரியும். என் அண்ணன் ஒரு படத்தாசை பிடித்த பேயிடமிருந்து தப்பினான். அது மட்டுமல்ல, ஒரு அன்பான அழகான தேவதையை வீட்டிற்கு அழைத்து வந்து எங்களுக்கு பரிசளித்திருக்கிறான் என்று சிறு குழந்தையைப் போல் குதித்தாள். அலாஸ்காவிலிருந்து ஷூட்டிங் முடிந்து ஆதியும் சென்னை திரும்பினான். வரும்போது மிகவும் களைப்புடன் வந்தான். ஆனால் ஷூட்டிங் நல்லபடியாக முடிந்தது என்றும் இந்த படம் மிக பெரும் வெற்றியை பெறும் என்றும் அமலாவிடம் தனியாக இருக்கும்போது கூறினான். இப்போதெல்லாம் அவனுக்கு சந்தோஷம் தரும் விஷயங்கள் பற்றி இவளுடன் மனம் திறந்து பேசுகிறான். அவன் உணர்ச்சிகளை பகிர்ந்து கொள்கிறான். அமலாவிற்கு அது மிகவும் மகிழ்ச்சியை தந்தது. வழக்கமாக காலை 6 மணிக்கு எழுந்து தயாராகிவிடும் அவன் அன்று காலை 8 மணியாகியும் படுக்கை விட்டு எழுந்து வரவில்லை. அதுதான் ஏனென்று அவளுக்கு புரியவில்லை. அமலா அவனை எழுப்ப அருகில் சென்று மெதுவாக கூப்பிட்டு பார்த்ததும் கண் திறக்காததால் கவலையடைந்து லேசாக அவன் நெற்றியில் கை வைத்து பார்த்தவள் திகைத்தாள். நல்ல ஜுரம், குறைந்தது 102 டிகிரியாவது இருக்கும். உடனே சுலோச்சனாவிற்கு தெரிவித்துவிட்டு ஃபோன் செய்து டாக்டரையும் வரவழைத்தாள். டாக்டர் வந்து சோதித்து வைரல் ஃபீவர் என்று கூறிவிட்டு பாராசிட்டமால் மாத்திரைகள் கொடுத்து கூடவே சில விட்டமின் மாத்திரைகளையும் கொடுத்தார். 2 நாட்களாக இரவும் பகலும் ஆதி கூடவே தங்கியிருந்து டாக்டர் கூறியபடி உடம்பு மருந்தும் கொடுத்து ஒரு குழந்தையைப் போல் கவனித்து கொண்டாள் அமலா. அவள் காட்டிய அக்கறையால் ஆதிக்கு நெஞ்சம் நெகிழ்ந்தது. அவள் சென்ற திசையில் சென்ற அவன் கண்களையும் மனதையும் அவனால் அடக்க முடியவில்லை. அப்போது ராதா ஒரு புத்தக பார்சலை தூக்கி கொண்டு மூச்சிறைக்க வேகமாக அவர்கள் அறைக்கு ஓடி வந்தாள். ராதா, மெதுவாக வரக்கூடாதா, கீழே விழுந்து அடிபட்டாள் என்றான் ஆதி பதற்றத்துடன். அமலாவும் மெதுவாக ராதா அருகில் வந்து லேசாக சிரித்தவாறு நின்றாள். ராதா, கையில் என்ன பார்சல் என்றாள் அமலா. அண்ணா, இந்த அண்ணி ரொம்ப மோசம், நிறைய விஷயங்களை நம்மிடமிருந்து மறைக்கிறார் என்றாள் விளையாட்டான கோபத்துடன். ஏ ராதா, நான் என்ன மறைத்தேன் என்றாள் அமலா, அவள் காதை விளையாட்டாக திரியபடி. அவர்கள் விளையாட்டையும் தோழமையும் ரசித்து சிரித்தான் ஆதி. ராதா தான் எடுத்து வந்த பாசலை பிரித்து ஒரு புத்தகத்தில் ஒரு பக்கத்தை காட்டினாள். அதில் அமலாவின் படத்துடன் அவள் பெயரும் போட்டு ஒரு சிறுகதை வெளியாகியிருந்தது. அதை பார்த்த ஆதியின் கண்கள் வியப்பில் விரிந்தன. அடேயப்பா, நீ கதையெல்லாம் எழுதுவியா அமலா, கன்கிராட்ஸ், ஒண்டர்ஃபுல் என்றான் ஆதி. படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்து கொண்டு கண்கள் பளபளக்க, நீங்கள் என்ன இப்படி உணர்ச்சி வசப்படுகிறீர்களே? இப்போதுதான் ஜுரமில்லை, மனமோ உடம்போ அலட்டிக்கொள்ளக்கூடாது. கதைகள் நான் ஒரு நோட்டில் எழுதி வைத்துக் கொள்வேன், பத்திரிகையில் வெளிவருவது இதுவே முதல் முறை என்றாள் லேசான வெட்கத்துடன். அவர்கள் பேசி கொண்டிருக்கும்போது டைரக்டர் ரமேஷ் ஒரு புத்தகத்துடன் உள்ளே நுழைந்தார். அமலாவின் கதை வெளியான அதே புத்தகம்தான் அது. கன்கிராஜுலேஷன்ஸ் அமலா என்றார் ரமேஷ். நன்றி சார் என்றால் அமலா. நான் உங்களுக்கு சுவையாக சமைக்கத்தான் தெரியும் என்று நினைத்திருந்தேன். ஆனால் நீங்கள் ஒரு அழகான படைப்பாளி, ஆழ்ந்த கருத்து, தெளிவான நடை, நிஜமாகவே கிரேட். மாமி சகிதம் மாடி ஏறி வந்த சுலோச்சனா, டைரக்டர் சார், என் மருமகள் மேல் ரொம்ப கண் வைக்காதீர்கள், திருஷ்டிப்பட்டுவிடும் என்றார். ஆமாம் அம்மா, உங்கள் கண்டுபிடிப்பு மிகவும் அருமை என்றார் மேலும் வியந்த வண்ணம். என்ன சார், தேவைக்கு அதிகமாக புகழ்கிறீர்களே. நான் எழுதியதோ ஒரு 2 பக்க கதை. ஸ்கூலில் படிக்கும் சின்ன குழந்தை கூட மிக அருமையாக 2 பக்கங்களில் சுயமாக கட்டுரை எழுதுகிறார்கள். நீங்கள் 3 மணி நேரம் ஓடும்படி ஒரு படம் எடுக்கிறீர்கள், அதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு கதை தயாரிப்பீர்கள்? உங்கள் திறமைக்கு முன்னால் நானெல்லாம் தூசு என்றால் அமலா மிகவும் தன்னடக்கத்துடன். ஏன் டைரக்டர் சார், நீங்கள் ஏன் எங்கள் அமலா அம்மாவின் கதையை படமாக எடுக்கக்கூடாது என்றால் மாமி திடீரென்று. அவள் பேச்சை கேட்ட அமலா திடுக்கிட்டாள். மாமி, ஆசைப்படுவதற்கும் ஒரு தகுதி வேண்டும், ஒரு 2 பக்க கதைக்கு இத்தனை எதிர்பார்ப்பா என்றாள். எதிர்பார்ப்பில் தப்பில்லை அமலா, எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். கதையே இல்லாமல் படம் எடுக்கும் இந்த காலத்தில் 2 பக்க கதையே மிக அதிகம். நீ ஒரு திரைப்பட கதாசிரியர் ஆக வேண்டும் என்று கடவுள் நினைத்தால் யாரால் தடுக்க முடியும்? வைதிபை
ஆதி, உடம்பு எப்படி இருக்கிறது? ஒரு வாரம் வேண்டுமானாலும் ஓய்வெடுத்துக்கொள். சண்டை காட்சிகளை டூ போட்டு எடுத்துக்கொள்ளலாம் என்றார் ரமேஷ். அதுவரை அமைதியாக இருந்த ராதிகா, ஹீரோயின் யாரங்கள் ரோசியா என்றாள் ஆவலுடன். ரோசி இல்லை, அவளுக்கு ஏதோ தெலுங்கு பட ஷூட்டிங் இருப்பதால் அவள் கால்ஷீட் கிடைக்கவில்லை. இந்த படத்தில் ஆதியே ஹீரோயின் ஒரு புகழ்பெற்ற மலையாள நடிகை என்றார் டைரக்டர். இப்போது ஜுரம் வந்து மிக வீக்காக இருப்பதால் சண்டை காட்சிகள் டூ போட்டு எடுக்க வேண்டும் என்றாள் சுலோச்சனா. நோ நோ, டூ போட்டு எடுத்தால் இயல்பாக இருக்காது. ஒரு வாரத்தில் நான் உடல் தேறி வந்து விடுவேன் என்றான் ஆதி. அதுவும் இல்லாமல் ரோசிக்கு நான் வேறு யாருடனும் நெருக்கமாக நடித்தல் பிடிக்காது, அதனால் அவள் வந்தவுடன் தான் ஷூட்டிங் என்றான் ஒருவித தற்பெருமையுடன். டைரக்டர் ரமேஷ் கேலியாக புன்முறுவல் செய்தார். முட்டாளா அண்ணா நீ, அவள் மட்டும் தெலுங்கு இந்தி படங்களில் யார் யாருடன் சேர்ந்து நடிக்கிறாள் இல்லையா? நீ சொல்வதை பார்த்தால் உன் படமே அவளால் தான் ஓடுகிறது என்று சொல்வது போல் இருக்கிறது. நீயே உன்னை மட்டம் தட்டி கொள்வது போல் இருக்கிறது என்று ராதா கோபத்துடன் கூறினாள். அப்படி இல்லை ராதா, அவளுடன் சேர்ந்து நடித்தால் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறது, அவளும் என்னுடன் நடித்தால் சந்தோஷமாக இருக்கிறது என்று கூறியிருக்கிறாள். அதனால்தான் என்றான் தயக்கத்துடன். ஆதியின் வீக்னஸ் அவன் அம்மா என்றுதான் அமலா நினைத்திருந்தாள். ஆனால் ராதா என்ற தங்கைக்கு அவன் அடிமை என்று அன்று புரிந்து கொண்டாள். அண்ணா, நீ யாருடன் நடித்தாலும் உன் படம் வெற்றியடையும் என்று நிரூபிக்க வேண்டும். அது ரோசியாக இருந்தாலும் சரி, சிந்துஜாவாக இருந்தாலும் சரி, அதனால் ஒழுங்காக சிந்துஜாவுடன் நடித்து பணம் போட்ட படாதிபருக்கு நல்ல லாபத்தை சம்பாதித்து கொடு. உன் விருப்பு வெறுப்பெல்லாம் திரைக்கு வெளியே வைத்துக்கொள் என்று அறிவுறுத்தினாள். சிறிது நேரம் யோசனைக்கு பிறகு சிந்துஜாவுடன் நடிக்க டைரக்டரும் ஒப்புக்கொண்டு ஒப்பந்த பத்திரத்தில் கையெழுத்திட்டான். ஜுரம் சரியான பிறகு படப்பிடிப்பு நடந்து வெற்றிகரமாக 100 நாட்கள் ஓடின. அதனால் சிந்துஜாவுடன் மேலும் 2 படங்கள் ஒப்பந்தம் ஆகின. தெலுங்கு பட ஷூட்டிங்கிற்காக ஹைதராபாத் சென்று சென்னை திரும்பிய ரோசி ஆதியுடன் ஃபோனில் ஏதோ பலமாக விவாதித்து கொண்டிருந்தாள். அவளை சமாதானம் செய்ய ஆதி உடனே காரை எடுத்துக்கொண்டு அவள் வீட்டிற்கு சென்றான். வீட்டிற்கு அவன் திரும்பி வர இரவு வெகுநேரம் ஆகிவிட்டது. ஆனால் அவன் முகம் சரியாக இல்லை. அதன் பிறகு சிந்துஜாவுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்ட எல்லா படங்களுமே உலக நாடுகள் அனைத்திலும் பணத்தை வாரி இறைத்தன. அதனால் ஆதி மூச்சு விடுவதற்கூட நேரமில்லாமல் வெவ்வேறு நாடுகளுக்கு சென்று வந்தான். ரோசியும் தெலுங்கு இந்தி படங்களில் மிகவும் பிஸியாகிவிட்டாள் என்று ராதா பேப்பரில் படித்து விஷயத்தை அமலாவிடம் கூறினாள். சிந்துஜாவுடன் நடித்த படங்கள் 100 நாட்கள் ஓடின. அதனால் மேலும் 2 படங்கள் ஒப்பந்தம் ஆகின. எல்லா படங்களுமே வெள்ளி விழா படங்களே. சத்தியமங்கலத்தில் படப்பிடிப்பு நடந்தது. அங்கு எல்லா வசதிகளும் கொண்டதாக இருந்தது. அந்த அழகில் டைரக்டர் ரமேஷும் ஆதியும் மயங்கி நின்றன. சண்டை காட்சிகளில் ஆதி டூப் இல்லாமல் அவனே தான் நடிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக நின்றான். ஆனால் இப்போதெல்லாம் அவனுக்கு அமலாவின் நினைவு அடிக்கடி வந்தது. அழகான பூக்களை பார்க்கும் பொழுதும் காட்டில் மான்கள் என்று திரும்பி பார்க்கும் பொழுதும் அமலாவின் அழகிய முகமும் கண்களுமே மனதில் தோன்றும். அவளை உடனே போய் பார்க்க வேண்டும் என்று மனம் ஆசைப்பட்டது. அவன் மனதில் போக்கு அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது. வழக்கமாக ரோசியே நினைக்கும் மனம் இப்போது அடிக்கடி அமலாவை நினைப்பது அவனுக்கே புரியாத புதிராக இருந்தது. அன்று கடைசி நாள் ஷூட்டிங். மரங்களிலிருந்து தொங்கிய வேரை பிடித்து சண்டை போட வேண்டும். கவனமாக இருந்தும் மேலே ஏறி வரும்பொழுது கை நழுவி சில அடிகள் ஆழத்தில் விழுந்து விட்டான் ஆதி. படக்குழுவினர் அவனை உடனே தூக்கி காப்பாற்றிவிட்டனர். ஆனால் அவனால் வலது கையை அசைக்க கூட முடியவில்லை. வழியில் உயிர் போவது போல் துடித்தான். சிறிது நேரத்தில் மிகவும் வீங்கிவிட்டது. அருகில் ஈரோட்டில் இருக்கும் ஆர்த்தோ டாக்டரிடம் காட்டி எக்ஸ்ரேவும் எடுத்து தற்காலிக சிகிச்சை எடுத்துக்கொண்டு சென்னை திரும்பினேன். வீட்டில் சுலோச்சனாவிடம் சொல்லிவிட்டு அமலாவை அழைத்து கொண்டு டைரக்டர் ரமேஷ் ஆதியை அவர்களுக்கு தெரிந்த பெரிய எலும்பு சிகிச்சை டாக்டரிடம் அழைத்து சென்றன. எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததில் வலது கை தோளில் உள்ள கிண்ணமும் இணைப்பெலும்பும் உடைந்திருந்தது. மீண்டும் இந்த மருத்துவமனையில் இவர்கள் திருப்திக்காக எக்ஸ்ரேயிலிருந்து எல்லா சிகிச்சைகளும் ஆரம்பத்திலிருந்து தொடங்கின. எல்லா பரிசோதனைகளும் முடிந்து மறுநாள் காலையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள எல்லா ஏற்பாடுகளும் செய்தன. ஆப்ரேஷன் என்றவுடன் சுலோச்சனா மிகவும் பயந்து விட்டாள். அமலாதான் எல்லோருக்கும் தைரியம் சொன்னாள். ஆனால் அவள் முகம் வெளுத்து களையிலிருந்து இறுகி காணப்பட்டது. சுலோச்சனாவை பார்த்து கொள்ளும் பொறுப்பை ராதாவிடமும் மாமியிடமும் ஒப்புவித்தாள் அமலா. எதற்கும் இருக்கட்டும் என்று 1 மாதத்திற்கு மட்டும் சுலோச்சனா கூடவே இருந்து பார்த்து கொள்ள ஒரு நர்ஸையும் குடும்ப டாக்டர் மூலம் ஏற்பாடு செய்துவிட்டாள். ராதாவின் அம்மா அப்பாவிற்கு விஷயத்தை தெரியப்படுத்த அவர்களும் வந்துவிட்டன. அவர்கள் வந்த பிறகு அமலாவிற்கு சுலோச்சனா பற்றிய கவலை குறைந்தது. ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகும் முன்
ஆதி அமலாவை அருகில் அழைத்து, அமலா தைரியமாக இரு, உன் கண்களும் முகமும் மிகவும் கலங்கியிருக்கிறது. நீயே இப்படி பயந்தா ரோசி என்ன செய்வாள்? ரோசி இன்னும் சற்று நேரத்தில் இங்கே வந்து விடுவாள். அவளிடம் ஏதும் பயமுறுத்தலாக சொல்ல வேண்டாம். ரொம்பவும் பயந்து கவலைப்படுவாள். சின்னாடி சின்ன ஆப்ரேஷன் என்று சொல்லு என்றான். ஆதி ஆப்ரேஷன் தியேட்டருக்குள் அழைத்துச் செல்லப்பட்டான். ஆதி ரோசி இன்னும் காட்டும் நம்பிக்கை அமலாவிற்கு கொஞ்சம் ஏமாற்றம் தந்தது. முகம் சுருங்கியது. இழவு காத்த கிளி என்று ராதா முணுமுணுத்தாள். சர்ஜரி 6 மணி நேரம் நடந்தது. ஆப்ரேஷனுக்கு பிறகு தெளிய வேண்டிய அனஸ்தீசியா மயக்கம்தான் தெளிய வெகு நேரமானது. 2 மணி நேரம் கழித்து கன்னத்தை தட்டி தட்டியே வெகு பிரயாசப்பட்டே மயக்கம் தெளிந்தது. மயக்கம் தெளிந்து சிறிது நேரத்தில் அவன் கண்கள் யாரையோ தேடி அலைந்தன. கண்ணா, நாங்கள் இங்கே இருக்கிறோம் என்றார் ஸ்லோச்சனா. ஆர்வத்துடன் அவன் முன் சென்றாள். ஆனால் அவன் ஆயாசத்துடன் கண்களை மூடிக்கொண்டான். சினிமா துறையை சேர்ந்த தொழிலாளர்கள் முதல் பட அதிபர்கள் வரை எல்லோரும் வரிசையில் நின்று அவனை பார்த்து விட்டு சென்றன. இவ்வளவு கூட்டம் சேர்வதைக் கண்டு மருத்துவமனை நிர்வாகமே 1 வாரத்தில் டிஸ்சார்ஜும் செய்துவிட்டது. அவனை மருத்துவமனையில் வந்து பார்த்தவர்கள் அனைவரின் பெயர்களும் 1 நோட்டில் தேதி வாரியாக நேரமும் குறித்திருந்தன. அமலா அதை எடுத்து காட்டினாள். அந்த நோட்டை சிறிது நேரம் மேலோட்டமாக பார்த்துவிட்டு அவளிடமே திருப்பி கொடுத்தான். முகம் மட்டும் ஏமாற்றில் விழுந்தது. அமலா, நான் ஒன்று கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டாயே, கேலி செய்ய மாட்டாயே என்றான் ஆதி. கேளுங்கள், நான் எப்போதாவது உங்களை கேலி செய்திருக்கிறேனா? தப்பாகவும் நினைக்க மாட்டேன் என்றாள் பச்சாதாபத்துடன். ரோசி வந்து பார்க்கவே இல்லையா? அவர்கள் தெலுங்கிலும் ஹிந்தியிலும் இப்போது பிஸியாகி விட்டார்கள். ஷூட்டிங்கிற்காக வெளியூரோ அல்லது வெளிநாடோ சென்றிருக்கலாம் அல்லவா? சென்னையில் இருந்தால் கண்டிப்பாக வந்திருப்பார்கள் என்றாள் அவனை சமாதானப்படுத்த. சுலோச்சனாவும் புதிதாக பிழிந்த ஆரஞ்சு பழச்சாறை மகனுக்காக எடுத்து வைத்தால் அந்த அறையில் இருந்த தொலைக்காட்சி பெட்டியை ஆன் செய்தான். செய்திகள், ஊர் நிலவரம் எல்லாம் பார்த்த பிறகு சினிமா செய்திகள் அதிகமாக ஒளிபரப்பாகும் சேனலருக்கு திருப்பினான். அப்போது இன்றைய முன்னணி நட்சத்திரம் என்ற அறிமுகத்துடன் அந்த டிவி நிருபர் 1 நாள் முழுவதும் நடிகை ரோசியுடன் என்ற நிகழ்ச்சியில் அவள் வீடு முழுவதும் அவளுடன் சுற்றி சுற்றி வந்தார். ரோசி ஷோகேஷில் இருந்த கலைப்பொருட்களை அந்த நிருபருக்கு காட்டி கொண்டு வந்தால் மாட்டியிருந்த போட்டோக்களையும் பெயிண்டிங்களையும் காட்டி சிரித்து கொண்டும் பேசி கொண்டும் இருந்தாள். அந்த படங்களுடன் அருகில் நாள்தோறும் தேதி கிழிக்கும் நாட்காட்டி ஒன்றும் மாட்டப்பட்டிருந்தது. அதில் காணப்பட்ட தேதியை பார்த்து ஆதி அதிர்ந்தான். ஏனெனில் அந்த நாள் அவன் சர்ஜரிக்கு பிறகு டிஸ்சார்ஜ் ஆன நாள். அந்த நிருபர் அவளிடம், ஆதி சார் உங்கள் நெருங்கிய நண்பர் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம், நீங்கள் அவரை போய் பார்த்தீர்களா என்றார். இன்னும் இல்லை, என்னுடைய பிஸியான செட்டிலில் நேரம் கிடைக்கவில்லை. தினமும் ஏதாவது ஒரு ஷூட்டிங் அல்லது ஏதாவது ஒரு இன்டர்வியூ. அவர் விரைவில் குணமடைய கடவுளை பிரார்த்தனை செய்கிறேன் என்றவள் அடுத்த அலங்கார பொருளை காட்டத் தொடங்கினாள். ஆதி கோபத்துடன் டிவியை நிறுத்திவிட்டு ரிமோட்டை தூக்கி எறிந்தான். ஏதோ பொருள் விழுந்த சப்தம் கேட்டு திடுக்கிட்டு வேகமாக ஓடி வந்தாள் அமலா. அமலா, என்னிடம் எதுவும் மறைக்காமல் சொல். நீ ரோசியின் வீட்டிற்கு சர்ஜரி விஷயத்தை சொல்ல ஃபோன் செய்தபோது யார் ஃபோனை எடுத்தது, என்ன சொன்னார்கள், உண்மையை தெரிந்து கொள்ளத்தான் கேட்கிறேன் என்றான். நான் முதலில் ஃபோன் பேசும்போது ரோசியின் செக்ரட்டரி தன் ஃபோனை எடுத்தாள். ராதாவும் தான் அருகில் இருந்தால், ஃபோனும் ஸ்பீக்கரில் தான் இருந்தது. நான் என்னை அறிமுகப்படுத்திட்டு உங்களை பற்றி ரோசியிடம் பேச வேண்டும் என்றேன். அவள் முதலில் ரோசி மேடத்திடம் அனுமதி பெற்ற பிறகு உங்களுக்கு கனெக்ஷன் தருகிறேன் என்றாள். ஆனால் சிறிது நேரத்தில் அம்மா ஷூட்டிங்கிற்காக வெளிநாடு போயிருக்கிறார்கள், எனக்கு நிறைய வேலை இருக்கு என்று கூறி கட் செய்து விட்டாள் என்றாள் ஆதி சிரித்தான். நான் உன்னை 100% நம்புகிறேன் அமலா. ராதா அருகில் இருந்தால் ஃபோன் ஸ்பீக்கரில் இருந்தது என்றெல்லாம் நிரூபிக்க வேண்டியதில்லை. ஆகக்கூடி ரோசி வீட்டிலிருந்து வெளிநாடு போய் வீட்டில் இருந்து கொண்டே வெளிநாடு போயிருப்பதாக பொய் சொல்லியிருக்கிறாள் என்றால் அவர்கள் கோபத்தில் நியாயம் இருக்கிறது. ஏமாற்றத்தால் வந்த கோபம், அந்த ஏமாற்றத்திற்கு நானும் ஒரு காரணம் என்றாள் வருத்தத்துடன். ஏமாந்ததற்கு பல காரணங்கள், அதன் பிறகு எத்தனை முறை நம் வீட்டிற்கு வந்திருக்கிறாள். அவள் வெளியே செல்லும் காரணங்கள் வேறு, ஆனால் சிந்துஜாவுடன் சேர்ந்து நடித்தது தான் அவள் கோபத்தின் முக்கிய காரணம். அவர்கள் உரையாடலை கேட்டுக்கொண்டு வந்த ராதா, அவள் அதற்காகத்தான் கோபித்து கொண்டாள் என்றால் அவள் கோபத்தில் துளியும் நியாயமில்லை என்றவள் கோபத்துடன் ஆதி அருகில் ஒரு தமிழ் பேப்பரை தூக்கி போட்டாள். அதில் ஒரு வட இந்திய நடிகருடன் சகிக்க முடியாத கோலத்தில் மிக நெருக்கமாக காட்சியளித்தாள். ஆதி கூட அந்த போட்டோவை பார்த்து முகம் சுளித்தான். அவள் முன்பெல்லாம் இப்படி நெருக்கமாக நடிக்க மாட்டாள். பணமும் புகழும் சேர அவளை தவிர வேறு யாரும் திரையில் முன்னணியில் இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் எந்த உச்சத்திற்கும் போக தயாராகி விட்டால் போல் இருக்கிறது என்றாள் வெறுப்புடன். அதன் பிறகு ஆதி யாரிடமும் ரோசியை பற்றி பேசுவதில்லை. மற்றவர்களும்
ஆதியிடம் அவளை பற்றி பேசுவதில்லை. அவனுடைய உடலும் கொஞ்சம் கொஞ்சமாக பலமடைந்தது. வலது கை மட்டும் முழுவதும் மேலே தூக்க முடியவில்லை. பிசியோதெரபிஸ்ட் வந்து கைகளுக்கு சில பயிற்சிகள் கொடுத்தார். அவரிடம் பயிற்சி எடுத்துக்கொண்டு ஆதி உடம்பில் வழிந்த வியர்வையை துடைத்து கொண்டிருந்தான். அவனுக்கு உதவி செய்து கொண்டிருந்தாள் அமலா. அப்போது செல்ஃபோனில் பேசிக்கொண்டு ரோசி அவன் அறைக்குள் நுழைந்தாள். அவனையே வெறித்து பார்த்து கொண்டு நின்றாள். அவள் பார்வையில் ஒரு டவலை எடுத்து போர்த்தி கொண்டான் ஆதி. மற்றவர் அறைக்கு நுழையும் போது கதவை தட்டிவிட்டு வர வேண்டும் என்ற ஃபார்மாலிட்டி கூட மறந்துவிட்டதா ரோசி உனக்கு என்றான் ஆதி. என் ஆதியின் அறைக்கு நுழைவதற்கு நான் ஏன் ஃபார்மாலிட்டிஸ் பார்க்க வேண்டும்? ஒரு சிறு திருத்தம், நான் முன் ஆதி இல்லை. ரோசி அமலாவின் கடவன். வா ரோசி என்று அமலா தான் கூப்பிட்டாள். நீதான் கூப்பிடுகிறாயே தவிர வீட்டுக்கு சொந்தக்காரர் வா என்று கூப்பிடவில்லையே என்றாள் ரோசி. ரோசி உனக்கு தெரியாதா, இந்த வீடு மட்டுமல்ல எல்லாவற்றிற்கும் நேர்வாரிசு அமலாதான் என்றான் ஆதி. அதுதான் எனக்கு தெரியுமே என்றாள் ரோசி பொறாமையோடு. நீங்கள் வேறு ரோசி, உங்களை கலாட்டா செய்கிறார் என்றாள் அமலா. வேறு ஏதோ சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசிவிட்டு இறுதியாக ஒரு கமெண்ட் அடித்தாள். எனருடன் நடிக்கும் போதெல்லாம் ஒரு சின்ன அடி கூட பட்டதில்லை. சிலருக்கு பொல்லாத கண், அதனால தான் உனக்கு இவ்வளோ ஃப்ராக்சர். ஜாக்கிரதையாக இருந்துக்கொள் என்று பயமுறுத்தி விட்டு கிளம்பினாள். அந்த நேரத்தில் ரோசிற்கு ஆப்பிள் ஜூஸ் எடுத்து வந்தாள் மாமி. அதையும் வாங்கி குடித்து விட்டு போகும்போது மாமி எதிரில் வந்ததால் வெட்டி அலைச்சல்தான் என்று சொல்லிவிட்டு அவளை பார்த்து கண்ணடித்து விட்டு சென்றாள். கொழுப்புதான் என்று மாமி கோபத்துடன் தன் முகவாய் கட்டையை தோளில் இடித்து கொண்டாள். ராதாவின் அண்ணன் ரவி எம்எஸ் முடித்துவிட்டு இந்தியா திரும்பினான். அவனுக்கு ஆதி என்றால் மிகவும் பிரியம். அண்ணா என்று அவன் அழைத்தால் ஆதி அப்படியே உருகிவிடுவான். ஆதிற்கு கையில் அடிபட்டு எலும்பு உடைந்ததை கேட்டு துடித்து விட்டான் ரவி. உடனே சென்னை கிளம்பிவிட்டான். ஆதிற்கு கைமூட்டு எலும்பு நன்கு கூடிவிட்டது என்று கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். ஆனாலும் உள்ளே பிளேட் வைத்திருப்பதால் இயல்பு நினைக்க திரும்ப சில மாதங்கள் ஆகும் என்று பெரியம்மா சுலோச்சனா கூறியது அவனுக்கு மிகவும் மன வருத்தம் கொடுத்தது. அமலாவிடம் அண்ணி அண்டி என்று பிரியமாக பழகினான். அமலாவும் அவனுக்கு பிரியமானவையெல்லாம் கேட்டு கேட்டு சமைத்து கொடுத்தாள். வேலூரின் மலையடிவாரத்தில் ஒரு சிறிய பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடத்தை சுற்றி மூங்கில் படல், அதுதான் வேலி. ஒரு தென்னை மரம், சில வாழை மரங்கள், ஒரு வேப்ப மரம், சில பூச்செடிகள் இயற்கை சூழலில் மிக அழகாக இருந்தது. சில குழந்தைகள் வெளியே விளையாடி கொண்டிருந்தன. அப்பொழுது அவர்கள் வந்த கார் திடீரென நின்று விட்டது. டிரைவர் காரின் பானட்டை திறந்து வைத்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தான். குழந்தைகள் அந்த பள்ளிக்கூடத்திற்கு வெளியே விளையாடும் குழந்தைகள் அருகில் அவர்கள் சென்றன. அப்போது உள்ளே இருந்து வந்த டீச்சரை பார்த்து குழந்தைகள் வணக்கம் டீச்சர் என்று ஒரே குரலில் சொன்னார்கள். அமலாவும் ராதாவும் திரும்பி பார்த்து அதிர்ச்சியில் உறைந்தார்கள். அவர்கள் பார்த்தது யாரென்று நினைக்கிறீர்கள்? ரோசிதான். எந்த மேக்கப்பும் இல்லாமல் இழைத்து மெலிந்து துரும்பாக இருந்தாள். அமலாவையும் ராதாவையும் பார்த்து ரோசி அதிர்ந்தாள். நீங்களா? மெதுவாக அவள் கண்கள் கலங்கின. அவர்களை பார்க்க கூச்சப்பட்டு ரோசி மேலும் தலைகுனிந்தாள். அமலாதான் தன் கையில் இருந்த ரோசியின் கைகளை பிடித்து கொண்டாள். எப்படி இருக்கிறாய் ரோசி? நான் நன்றாகத்தான் இருக்கிறேன். போலியான மேக்கப், ஆடம்பரமான வாழ்க்கை, எல்லாவற்றையும் விட்டு இயற்கையோடு இயற்கையாய் இந்த குழந்தைகளோடு சந்தோஷமாக இருக்கிறேன். ஆனால் நான் உனக்கு செய்த பாவம்தான் என்னை உறுத்துகிறது ரோசி. உனக்கு எந்த உறுத்தலும் வேண்டாம் ரோசி. உன்னிடத்தில் யார் இருந்தாலும் அதே கோபம்தான் வந்திருக்கும். ஆனால் நீ கவலை விடு, அதனால் உன் ஆரோக்கியத்தை நன்றாக பார்த்துக்கொள். மிகவும் வெளிந்து களைத்திருக்கிறாய் என்றால் அமலா பரிவோடு. உப்பு தின்னவன் தண்ணீர் குடிக்க வேண்டும் இல்லையா? நான் உனக்கு செய்த தவறுக்கு தினமும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று வெம்மினாள். ரோசி, இந்த பள்ளி குழந்தைகள் உன்னையே உறுத்து பார்க்கிறார்கள். பார், உனக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் அல்லது இந்த பள்ளிக்கூடத்திற்கு என்ன வேண்டுமோ கேள், நாங்கள் செய்கிறோம் என்றால் அமலா. அதற்கு ஆமாம் என்பது போல் ஆதியும் தலையாட்டினான். அமலாவின் கரங்களை பிடித்து கண்களில் ஒற்றிக்கொண்டாள் ரோசி. கார் சரியாகிவிட்டது என்று டிரைவர் சொன்னதும் எல்லோரும் ரோசியிடமிருந்து விடைபெற்று சென்றன. அமலாவின் மனதில் ரோசி எப்படி இருக்கிறாளோ என்ற உறுத்தல் அவளை பார்த்த பிறகு மறைந்தது. மனம் லேசானது. மன அழுத்தம் நீங்கியதால் ஆதியை பார்த்து ஒரு தெளிவான புன்னகை புரிந்தாள். அவனும் புன்னகை புரிந்தான். இருவரும் இனிமேல் நன்றாக வாழ வேண்டும் என்று பிரார்த்திப்போமா? இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது. நன்றி, வணக்கம்.